कृते पर्यन्ताय चराय सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवद्धवीक्षं दयानिधिं दयाभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. ஓஜந்தம் ராமராம்சாத்மபிதாமஸ்தைவாசதோரே கருணைகபாத்திரம் ஸ்ரீதேவநாதாரியகபாத்தபோதம் ராமானுஜாரியம் குருவர்யனிடே ஸ்ரீமத்ஸ்ரீசீலவம்சியாதனகுருமணே நீலமேகாக்கசூரே தாத்தாத்ஸ்ரீயாதவாத்தசிதவிகரேகம் சாங்கவிஜானபூர்ணம் ஸ்ரீபாசாத்தாததோரே நிஜபிரதாஜாதாத்தமுந்தப்பதானம் ாராயணமுகம் பிதாமகாச்சேதாதேசலப்பிரதாஷியகாரோத்தமேசிகாயீலபூர்ணாய நமோ நமஸ்தரத்தய பரமோஸ்மிரமோதாரணாயிராஜம்மேகிருத்தியம் பிரதிவாதுகாபாவ பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனஜாரிணஃ ஷிண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்குதம் பராங்கதிம். மனோஜவம் மார்க்குதுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயோத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசாநமாமி. வைதேஹி சைதம் சரத்ரமுதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே முன்மயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசைதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் யாக்யாந்தம் பரதாதிபிஹி பரிவ்ருதம் யாமம் பஜே ஸ்யாமம். ீகாலட்சண பரதசத்ருநானுமேதீரகுநந்தனவரபிரமணே நம. பிரச்சனக்காரீச்ச பிரதிஜாபாரகஸ்ததா பாதுகேத்வபிஷிச்சாத நந்திகிராமே வசத்சதா ததா. தமையனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு பரதாழ்வான் பிரம்மாசனத்தில் பாதுகா தேவியை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு பாதுகா தேவியினிடத்துல எல்லா நியமனத்தையும் வாங்கிண்டு அவர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிந்தார். சவாலம் எஜனம் சத்திரம் தாரையாமாச சஸ்வயம் பரதா சாசனம் சர்வம் பாதுகாபியாம் நிவேதையேத்து. இது பரதர் சாசனம் பண்ணல, பாதுகா தேவி தான் சாசனம் பண்றாராம். பாதுகா தேவிய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நித்தியம் சாமரம் வீசுறது விசிறி வீசுறது இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ததஸ்து பரதா ஸ்ரீமான் அபிடிச்சாரிய பாதுகே ததீன ததா ராஜ்யம் காரையாமாசு சர்வதா. பாதுகையினுடைய அதீனத்துலதான் எல்லா ராஜ்யத்தையும் எல்லா காரியத்தையும் செய்து வந்தார் என்பதாக சொன்னார். இப்படி அவர் பரதன் தன்னுடைய தவணையினாருடைய கட்டளையே சிரசா வகிச்சு வந்தார் என்பத சொன்னார். ராமரும் இங்க இருந்து பார்த்தார், கொஞ்ச நாள் இருந்து பார்த்தார் சித்திரக்கூட்டத்துல. அப்புறம் ஒரு நாள் சொல்றார், இனிமேல் இந்த இடத்துல நாம் இருக்கிறது அவ்வளவு உச்சிதமா இல்லை. இந்த இடத்துல பரதன் தங்களுடைய அம்மா எல்லாரும் வந்து பேசினதெல்லாம் எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகமா இருந்துட்டு இருக்கு. இங்கேருந்து நாம கிளம்பி தண்டகாரண்யம் போயிடுவோம், இங்கேருந்து கிளம்புவோம் சொல்லி கிளம்பி போறார். போற வழியில அவர் வந்து அனசு அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போறார். அத்ரி மகர்ஷத்து மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகச்சே வாசல்லையே அத்ரி மகர்ஷி இருந்துட்டு இருக்கார். அவர் சொல்ற, இகமே பரதோ திருஷ்டோ மாதரஸ்து சனாதனா சாச்சமே ஸ்மிருதி ரன்வேதி தான் நிச்ச மனசோகதா. இந்த இடத்துல அம்மாவெல்லாம் பார்த்ததுனால அவளையே நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவன் எண்ணமாவே நான் இருந்துட்டு இருக்கு, இங்கேருந்து கிளம்பி போவோன்னு போறான். பஞ்சாபி அத்தேகே ஆசிரமம் ஆசாத்திய தம்பமுந்தே மகாயசா தஞ்சாபி பகவான் நத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யத. அங்கேருந்து அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை சேவிச்சு ஏந்து நின்றாளாம். அப்பா எப்படி குழந்தைய தன்னுடைய பிள்ளைய வரவேற்பாளோ அந்த மாதிரி வரவேற்றாராம். வரவேற்றுட்டு அவரை நீத்தைய லக்ஷ்மண் மூணு பேரையும் வரவேற்றுட்டு அவர் சொன்னாராம், உள்ள
அனசூய இருந்துருக்கா, அவளுண்டு அழைச்சிட்டு போய் இவள சீத்தையன்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான், அதிகமா பெண்களோட பேச மாட்டான். சுவாமி கிரகஸ்தரா எழுந்தேன்னாக்கா, பெண்கள்லாம் சுவாமியை சேவிச்சாச்சுனாக்கா, உள்ள சுவாமி தேவிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போவாளே தவிர சுவாமியோட பேசிட்டு இருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சீதா பிராட்டி அத்ரி மகர்ஷிய சேவிச்ச உடனே பின்னாடி இருந்துருக்கிற சுவாமி தேவிகளை சேவிக்கிறதுக்காக அச்சிந்த போன்னு சொல்லி சொல்ற. ராமாய காக்கட்சேதாம் தாபதியும் தர்மச்சாரிணியும் அனசூயன்று அவ மகா பெரிய தபஸ்வி. 1000 வருஷம் தபஸ் பண்ணவோ லோகமே கிராமத்துல இருக்கச்சே அவளுடைய தபஸ்னால தபசக்தியினால எல்லாரும் வந்து ஜீவிக்கும்படியாக பண்ணவள். அவள் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, தச வருஷ சகசிராணி யயாதத்தம் மகத்தபகா என்பதாக 10000 வருஷம் தபஸ் பண்ணவள் அவள். அந்த அனசூய கைச்சிண்ட போய் சொன்ன, அனசூயே தியாலோகே கர்மபிகி கியாதிமாகத்தான், அவளுடைய செயல் சிரேயசுனால அவளுடைய செயல்னால அவளுக்கு பேர் அனசூயே அப்படின்னு பேரான். அப்படியே உள்ள அழைச்சும் போறாதான். அனசூயா எப்படி இருக்கான் தெரியுமா அப்படின்னு, சுச்சிலாம் வலிதாம் விரத்தாம் சரா பாண்டுர மூர்த்ததாம் சததம் வேகமானாங்கும் பிரவாதே கதலி நிவாம், அப்படியே ஒடிஞ்சு ஒழுந்துடுற மாதிரி அவ்வளோ ஒல்லியா இருந்துட்டு இருக்காளாம். அதோட முகத்துலாம் அப்படியே சுருக்கம் ஒழுந்துருத்தான். அவ விரத்தாம் ரொம்ப வயசானவளா இருந்துட்டு இருக்காங்க. ஜரா பாண்டுர மூர்த்ததாம், தலை மொத்தம் நரைச்சு போயிருத்தான், நரைச்சு போய் சததம் வேப்பமானாங்கி உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிறதான். பிரவாத்தே கதலி நிவ, ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னாக்க அந்த வாழை மரம் எப்படி நடுங்குமோ அந்த மாதிரி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிண்டு அவ்வளவு இதுவா இருந்துட்டு இருக்கலாம் சேவிக்கிறது. காந்து சீதா மகாபாகம் அனசூயாம் பதிவிரதாம் அபிவாதே திவ்யக்ரா சொன்னாம் சமுதாகரத்து, அவளை விருந்து சேவிச்சு சீதா பிராட்டி அபிவாதனம் பண்ணலாம். இப்பதான் பெண்களுக்கெல்லாம் அபிவாதனம் கிடையாது, புருஷாளுக்கு தான் அபிவாதனம் பண்ணணும். அதுவும் சன்னியாசிகளை சேவிச்சாள்னாக்கா அவளுக்கு அபிவாதனம் பண்ண வந்தான். கிரகஸ்தான பிரம்மச்சாரிகளை சேவிச்சா அபிவாதனம் பண்ணும். என்னாக்கா அந்த கிரகஸ்தான் அபிவாதனம் பண்ணா பிரத்யபிவாதனம் பண்ணும். இவா சேவிக்கிறவளுக்கு ஆயுஷ்மான் பவா மங்களானி பவந்தூன்னு அதை சொல்லணும். சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் கடந்தவாவா, ஆகையால அவளுக்கு அபிவாதனமே கிடையாது. இது சாஸ்திரம், பெண்களும் அபிவாதனம் கிடையாது இவளுக்கு. ஆனா அந்த காலத்துல யுகபேதேனில இருந்துட்டு இருக்கான். இவளுக்கு அபிவாதனம் பண்ணி நான் தான் சீதைன்றத சொல்றாளாம். அபிவாதித வைதேகி தாபசிந்தாம் தமான்விதாம் என்பதாக இந்த அனசூய பத்தி சொல்லச்சே எனக்கு ஐயா சுவாமிகளுடைய தேவிகளுடைய ஞாபகம் தான் வருது. அந்த சுவாமி சுவாமிக்கு 92 திருநட்சத்திரம் எழுந்து அந்த 91 திருநட்சம் வரைக்கும் சுவாமி தேவிகளும் சுவாமியோடையே எழுந்துள்ள இருந்த சுவாமி தேவிகள் காதுல அந்த காலத்துல போட்டுக்கிறது காது ஓலைன்னு சொல்லுவா, அதுக்கு தோடுக்கு அது ஷேப்புக்கல்லால பெருசா ஒரு தோடு, அந்த தோடு போட்டு காதே நீளமா இழைஞ்சு போயிருக்கும். தலையில நிறைய முடி, அந்த வயசுலயும் நிறைய முடி, அது மொத்தம் நரைச்சு போயிருக்கும். நெத்தியில கம்பீரமான ஒரு சீச்சரனும் திறமன் இருப்பான். மஞ்சளோட கூட மூக்குத்தி இது பண்ணிட்டு இந்த தோடோட ஒல்லியா எழுந்தருள் இருப்பான் சுவாமி தேவிகள். அந்த அவர் சுவாமி தேவிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுவாமியை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதாவே எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு வேலை கூட தெரியாத சுவாமியினுடைய அனுஷ்டானத்துக்காக அவகாசனத்துக்காக வைசுதேவத்துக்காக சுவாமியினுடைய சுஸ்ரூஷைய பரம புருஷார்த்தமாக பண்ணின்றவா அவள்லாம் தான் அனுசியில. நாம அந்த அத்ரி மகர்ஷியினுடைய தேவிகள்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை, அடையங்களுக்கெல்லாம் பார்க்கும் பாக்கியம் பெற்றது அவ தான் அனுசூயா அப்படின்னு. அந்த அனுசூய சீட்டை சேவிச்சு அவளோட ஏந்து நிக்கிறாளாம். அப்ப பாக்குறாளாம் சீத்தைய பார்த்துட்டு அனசூய உபதேசம் பண்றாளாம் சில வார்த்தைகள். அப்ப சீதாம் மகாபாகாம் திருஷ்டாதாம் தர்மச்சாரிணி சாந்தயன் தப்ரவீத்
விருத்தா திஷ்டியா தர்மம் அபேட்சசே சில உபதேசங்கள் சொன்னான். இப்ப நீ ராமனோட காட்டுக்கு வந்திருக்க, நகரஸ்தோவா வனஸ்தோவா சுபோவா எதிவா சுபா யாசாம் ஸ்திரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயாக. காட்டுல இருந்தாலோ நாட்டுல இருந்தாலோ பணக்காரனா இருந்தாலோ ஏழையா இருந்தாலோ படித்தவனாக இருந்தாலோ படிக்காதவனாக இருந்தாலோ அழகா இருந்துருக்கவனாக இருந்தாலோ அழகில்லாதவனாக இருந்தாலோ எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு கணவன் தான் மிகவும் உயர்ந்தவன், கணவன் தான் எல்லாத்த காட்டிலும் பிரியமானவன். அப்படி எந்த பெண்மணிகள் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உத்தமமான லோகம் இருந்திருக்கு. சுஷீலா காமபுரத்தோவா தனயிர்வா பரிவர்த்திதா ஸ்ரீனா மாரிய சுவாவானாம் பரமம் தெய்வத்தம் பதிகி. அவன் ஒழுக்கக்கேடோட ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட ஏழையா இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் கூட அவன்தான் பதிதான் தெய்வம் அவளுக்கு ஸ்திரீகளுக்கு. இத்த விசேஷமா உபதேசம் பண்றாளாம். இப்ப காட்டுக்கு ராமரை வந்துட்டேரேன்னு நீ நினைச்சுக்காதம்மா. காட்டுக்கு வந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் ராமர் தான் உனக்கு பதியா இருந்திருக்கிற ராமனை நீ எப்பவும் கொண்டாடும்படியாக இருக்கணும் என்பதை ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னாராம். அப்ப இது மொத்தத்தையும் அவ கேட்டிருந்தாளாம். கேட்டுட்டு அவ சொல்றான், நான் பிரேமிச்சா வைதேகி தனசூயான் சூயையா பிரதிபூச்ச வச்சோமந்தம் பிரவக்தம் உபசக்கரமே. இது பண்ண உபதேசம் மொத்தத்தையும் கேட்டுட்டு முள்ள ஒரு வார்த்தை சொல்றாளாம். நீர் என்னென்ன உபதேசம் நீங்கள் இப்போ பண்ணீங்களோ அத்தனை உபதேசத்தையும் என் கல்யாணம் விஜயந்த மயா பேதது யதா நாரியா பதிர்குருகு. எங்க கல்யாணத்தும் போது எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா, நீ இங்க மிதிலாபட்டினத்துல இருந்து அயோத்திக்கு போற, சக்கரவர்த்தி திருமகனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ போற, அங்க வரக்கூடிய சிரமம் எதுவா இருந்தாலும் ராமனை விட்டு பிரியக்கூடாதுன்றத சொல்லியிருக்கா. தினார்ந்தோகோ தர்மாத்மா மாதவத் பிதிருவத் பிரியகாம் யாமிருத்தியும் வர்த்ததே ராமஹா கௌசல்யாயா மகாபலகம். எங்க அம்மா சொல்லச்ச என்ன சொன்னான்னா, ஒரு குணமும் இல்லாதவனாக பத்தி இருந்தா கூட அவனிடத்துல நல்ல நீங்க பக்தியோட நடந்துக்கணும்னு சொன்னா, ராமனிடத்துல இல்லாத நல்ல குணங்கள் கிடையாது, ராமனிடத்துல எல்லா நல்ல குணங்களும் குடிகொண்டு இருக்கின்றன. ராமனை பொறுத்த வரைக்கும் அந்த அயோத்தியில இருந்துருக்கிற நாட்டுல இருக்கிற பெண்மணிகள் எல்லோரையும் தன்னுடைய அம்மா கௌசல்யை எப்படி பாவிப்பாரோ அதே மாதிரிதான் பிரியத்தோட பாக்குறவராக இருந்துருக்க. அப்படிப்பட்ட ராமனிடத்துல போய் எனக்கு எப்பவுமே அன்யதா பாவம் வேறு விதமான பாவமே வராது, இதேதான் எங்க அம்மாவும் அனுசிஷ்டம் ஜனன்யாமே வாக்கியம் ததப்பிமே திருத்தம், எங்க அம்மா இங்க வரச்சே எனக்கு உபதேசம் பண்ணா அதை நான் அப்படியே நான் எடுத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா இதுல சொல்லக்கு ரெண்டு விதம் இருக்கு. எங்க அம்மாவே சொல்லிட்டே நீ என்ன புதுசா சொல்றியான்னா இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்னு சொல்லாமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்ல. எங்க அம்மா ஏற்கனவே எனக்கு உபதேசம் பண்ணிருக்க, அதை நான் ஏற்றுந்தேன். அந்த எங்க அம்மா சொன்னது ரொம்ப சரின்றத நீங்களும் அதை திருடீகரணம் பண்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கோங்கோ, ஆகையால எனக்கு ரொம்ப நீங்க சொல்ற வாக்கியத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் நானு என்பதாக இப்படி ஒரு வார்த்தைய சொன்ன உடனே சிங்கத்திரிய கட்டி பிடிச்சிட்டு உச்சி மூடுறாளாம் அந்த அத்திரி மகர்ஷியினுடைய தர்ம பத்னி அனசூயா. சிரசாக்காய சோவாச்ச மைதிலியும் மகர்ஷயம் சுதா எனக்கு தப்போபலம் எவ்வளவோ இருந்துருக்கு, ஆகையால நான் அது ஒரு சிலதை காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ பெரிய சந்தோஷத்தோட அங்கேருந்து நிறைய திவ்யமான உத்தமமான வஸ்திரம் ஆபரணம் இந்த புஷ்பங்க மாலை இவைகள்லாம் சந்தனம் இவைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்து இது எல்லாத்தையும் தடவி விட்டு இதெல்லாம் போட்டு விட்டு மயா தத்தமிதம் சீதே தவ காத்திராணி சோபயேத்து அனுரூபம் சந்திஷ்டம் நித்தியமே பவிஷ்யதி. என்னால கொடுக்கப்பட்டதாக இருந்துருக்கு, இது உன்னுடைய சரீரத்திற்கு உன்னுடைய தேகத்திற்கு சோபையை விளைவிக்கட்டும்,
இது எப்பவுமே உன்னோடையே இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாவோ, அவளும் அது மொத்தத்தையும் போட்டுண்டு அசுரியவான் சீதா பிராட்டி ஜாத்தல்யம் பிரகாசிக்கிறாளாம். அதுக்கப்புறமா கெட்ட ஆயிடுச்சு வந்து கேட்கிறாளாம். அவளுக்கு சில சில ரகசியத்தை கேட்டுட்டாதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அது மாதிரி சீதா பிராட்டியை பார்த்து கேட்கிறாளா, ஏம்மா நீ ராமனை எப்படிமா கல்யாணம் பண்ணிண்ட? இது எல்லாரும் சொல்லிருந்தா ராமனை நீ வந்து சுயம்பரத்துல கல்யாணம் பண்ணிண்டன்னா என்ன நடந்தது? என்ன வச்சேருவங்க அப்பா சுயம்பரத்துல நீ எப்படி கல்யாணம் பண்ணிண்ட? அந்த சமாச்சாரம் எல்லாம் கொஞ்சம் சொல்ல என்ன கேக்குறாளாம். இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் சீதா பிராட்டிக்கு. நான் யாக பூமியிலேருந்து உற்பத்தியான என்னை பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஆகாசத்துல அசரீர வாணி சொல்லிட்டு இவள் சாதாரணமானவள் இல்லை, இவள் அயோனிஜ, இவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம்னு சொல்லி அது ஜனக மகாராஜா என்னை அன்னையிலேருந்து வளர்த்து வந்த எனக்காக என்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது தீர்மானம் பண்றதுக்கு ஒரு தனுசு ஒரு வில்லை எடுத்து வச்சிருந்த சிவதனுசு பரம்பரையா வச்சிருந்த அந்த தனுசு இதை யார் நான் ஏற்கிறாளோ அவளுக்கு தான். அப்போ அங்கேருந்து விஸ்வாமித்திர அழைச்சிட்டு வந்த அந்ததோட மாத்திரமில்ல, இவ ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தா சின்னவாளா இருந்தா அப்போ வசராம தனுப்பச்சான்னாரு விஸ்வாமித்திர. அதை எடுத்து ஓடி வள அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, உன்னால முடியுமா பாடுறாப்பா குழந்தையா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர சொன்னார். இப்படி சுண்டு வரலால எடுத்து அது அந்த வில்லு ராணி ஏற்றத்துக்கு ஒருத்தர் போன வில்லு டமால்னு உறைஞ்சி போச்சு. இந்த சத்தத்தை கேட்டு நான் வந்து ஜாலரால இத்தால ஜன்னலால வந்து பார்த்தேன், ராமனை பார்த்தேன், நானும் பார்த்தேன், அவனும் பார்த்தான், தாமரம் பார்த்தேன், நானும் பார்த்தோம். இப்படி எங்க ரெண்டு பேருக்கும் சமாகமும் ஆகி அப்புறம் தசரத சக்கரவர்த்தியை கூப்பிட்டு பிரமாதமான கல்யாணம் நடந்ததுன்னு அந்த கல்யாண சமாச்சாரத்தெல்லாம் சொன்னாராம். ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துருக்கு, ஆகையால ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு நிறைய ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு சரி இங்கேருந்து கண்டகாரண்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த வழியா தான்மா போகணும், ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த இடத்துல ராமர் இடத்துல சொல்லி அனுப்புகிறேன். அத்தனை மகர்ஷி அங்கெல்லாம் புலிசிங்கம் கரடி எல்லாம் நிறைய இருக்கும், ராட்சசாலாம் நிறைய பேர் இருப்பா, நீங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லி அனுப்புகிறார். இத்தோட அயோத்தியா காண்டத்தை பூர்த்தி பண்ணிடுறார். அடுத்தது போறார் அங்கேருந்து ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கிறார் வால்மீகி பகவான். அங்க போகச்சு பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்ய மகாத்மவான் ராமோ ததர் சதுர்தர்ஷா தாபசாஸ்திரம மண்டலம் குசதீர பரிட்சித்தம் பிராம்மா லக்ஷ்மணா சமாவிரதம் யதா பிரதீப்தம் துர்தர்சம் ககனே சூரிய மண்டலம் குசதீர பரிட்சித்தம் பிராம்மா லக்ஷ்மணா சமாவிரதம் யதா பிரதீப்தம் துர்தர்சம் ககனே சூரிய மண்டலம். அந்த தாந்தகாரண்யம் இவ போன இடம் எப்படி இருந்தது கதை சொல்றார் வால்மீகி பகவான். இது பிராம்மா லட்சுமியா சமாவர்த்தம். பிராம்மா லட்சுமி அப்படின்னு சொன்னாக்க லட்சுமியில ஒவ்வொரு அரசனுக்கு உண்டான லட்சுமி வீரலட்சுமி, அதே மாதிரி மீதி எல்லாம் வைத்தனுக்கு இருக்கக்கூடியது பணத்தில் லட்சுமி, தானிய லட்சுமி, தனலட்சுமி எல்லாம் சொல்றது. பிராம்மா லட்சுமின்னு சொல்றது என்னது அப்படின்னு கேட்டா அங்க பார்த்தா குசதீர பரிட்சித்தம், அங்கே எங்க பார்த்தாலும் உபாசனம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி சமுதாசானம் பண்ணி இதெல்லாம் அங்கங்க வச்சிருக்கான், கர்ப்பங்கள்லாம் அங்கங்க போட்டிருக்குதான். சீர பரிட்சித்தம் அது சந்தியாவந்தனம் பண்ணது, காத்தால பிராபஸ்தானம் பண்ண விற்பாடு மர உரி எல்லாம் கொடியில வளர்த்திருக்கா, அங்கங்க இதுல கட்டியிருக்கா, மரத்துல கட்டியிருக்கா. மாத்தியானிக ஸ்நானத்துக்கு ஒத்திக்கிறதுக்காக சாயங்கால ஸ்நானத்துக்காக ஒருத்தருக்கு திருஷவண முதகோபரிசி மூணு காலத்திலையும் தீட்சா மாடி சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதன் பிரகாரத்துக்கு அடுத்தடுத்த வேலைக்கு உண்டான மர உரிகள்லாம் அந்த இதெல்லாம் மரத்தெல்லாம் கட்டி வச்சிருக்காளாம் உலர்றதுக்காக. அதெல்லாம் பார்த்த உடனே இது எல்லாத்த காட்டிலும் அவசியமா இருந்துருக்கிறது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் சொன்னா வேதாத்தியனம். அந்த வேதாத்தியனம் பண்ற சப்தம் கேட்டுட்டு இருக்கிறதான் எவ்வளவு தூரத்துல வந்தாலும். இப்படி பிராம்மா லக்ஷ்மியா சமாவிரத்தம் யதா பிரதீப்தம் துர்தர்சன் ககனே சூரிய மண்டலம், அந்த சூரியன் மண்டலம் எப்படி ஆகாசத்துல பிரகாசமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி பூமண்டலத்துக்கே பிரகாசமாக இருந்துருக்கான். அந்த ஆசிரமம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, அந்த ஆசிரமங்கள்ல பார்த்தோமானாக்க பட்சிகள் மிருகங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒன்னு பகைமை பாராட்டுறதே கிடையாதான்,
எல்லாம் தம்பாட்டுக்கு தன்னுடைய காரியத்தை வந்துட்டு இருக்கான். இந்த இடம்தான் நாம இருக்கிற இடத்துக்கு, நாம இருப்பதற்கு தகுந்த இடம் என்பதாக சொல்லி எல்லா பட்சிகளும் மிருகங்களும் அந்த ஒற்றுமையோடு அந்த இடத்துல இருந்துருக்கு என்பதாக சொல்றார். பூஜிதஞ்சோ பண்றத்தஞ்ச நித்திய மொத்தரதாங்கணைஹி விசாலைஹி அக்னிகரணைஹி சிறுபாண்டைஹி அகினை பூஜைஹி. அங்க போனா என்னென்ன இருக்கும், பெருசா இருந்துருக்கிறது. அந்த சுருக்கிரவம்னு சொல்லி ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய பதார்த்தங்கள், இதெல்லாம் புஷ்பங்கள், இதெல்லாம் தான் இருந்துருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சந்திருஷ்டா ராகவ ஸ்ரீமகான் தாபதாஸ்கிரம மண்டலம் அப்தகன் மகாதேஜம் கிருத்வா முகத்தனு. இது வரைக்கும் தோல்ல பிரம்மாண்டமான தனுச வெளில போக மாட்டேன் வர ரெண்டு பேரும் இங்க தாபசம் இந்த மகர்ஷிகளுடைய ஆசிரமத்தை பார்த்த உடனே இப்படி எல்லாம் நாம போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தனுசை எடுத்து அதை தனியா மரத்துக்கு வச்சுட்டு தான் மாத்திரம் தனியா போறான். அபிஜக்முஹு ததா பிரீத வைதேகீன் யசஸ்வினீம் திவ்ய ஜானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்ட்வா மஹர்ஷயஃ. திவ்ய ஜானோபபன்னாஸ்தே, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராமர் வந்திருக்கேன்றத பார்த்த உடனே அவ தெரிஞ்சுட்டாளாம். திவ்ய ஜானோபபன்னாஹா என்பதாக சொல்ற, அவளுக்கு திவ்யமான ஜானம் இருக்கு. அது திவ்யமான ஜானம்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் அவள்லாம் என்ன பண்ணியிருந்தா, பெருமாளெல்லாம் பெருமாள பெரும அதாவது தியானம்தான் பண்ணியிருந்தா, இப்ப பிரத்யக்ஷமாவே பார்த்துட்டாளாம். பிரத்யக்ஷமாவே பார்த்துட்டதுனால அவள்லாம் மங்களத்தை சொல்லி சொல்றதுக்காக அப்படி மங்களம் சொல்றதுக்காக இருந்தாருன்னா திவ்ய ஜானோபன்னாக அவள்லாம் அவதார ரகசியத்தை தெரிந்தவர்களாக இருந்துருக்காளாம். இந்த அவதார ரகசியம்தான்றது திவ்ய ஜானம். ஜென்ம கர்மஜமே திவ்யம் என்பதாக கண்ணன் சொல்ற கீதையில. ஆகையால அந்த திவ்ய ஜானத்தை உடைய மகர்ஷிகள் என்பதாக சொல்றார். இவெல்லாம் இந்த சப்தசாட்சாத்காரம்ல இந்த எந்த யார உபாசனம் பண்றாளோ அந்த உபாசனவாளையே நேர பிரத்யமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்துருக்காளாம் அந்த மாறுதிகள்லாம். அவ சொல்றவா அது மாத்திரம் பிரீதாகா என்ற அவெல்லாம் சந்தோஷமாக இருந்துருக்க. பிரீத்தின்றது பக்தினாலே பிரேரிதாகன்னு அர்த்தம். பக்தினாலே பிரீத்தாளாக இருந்துருக்காள் என்பதாக சொல்றார். இதுல பிரீத்தின்றது ஒரு ஞான விசேஷம், பக்தின்றதும் ஒரு ஞான விசேஷம். பிரீத்தி பிரீத்தின்னா என்னது இது, ஒருத்தர் இடத்துல நாம் ஒரு அன்பு வைக்கிறோம். அன்பு அப்படின்னு சொல்றது இந்த பிரீத்தின்றது ஒரு ஞானம். அதே மாதிரிதான் ஒருத்தர் இடத்துல ஒரு பக்தி வைக்கிறோம், அதுவும் ஒரு ஞான விசேஷம்தான். அந்த ஞானத்தையும் உடைய பக்தி ரூபமான பிரீத்தியை உடையவர்களாக இருந்துருக்கா. அவ அபியகச்சன்னு எதிர்கொண்டு அழைத்தார்களாம். எதிர்கொண்டு அழைத்து யார இவா ரெண்டு பேரு இவா மூணு பேரையும் அவ திரிகாலஜ்ஞாளாக இருந்துருக்கா. ராட்சசர்கள் எல்லாம் நிரசனம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற அவதாரம் பண்ணிருக்கிற ராமனை இவரை பார்த்து இவரை எதிர்கொண்டு வரவழைக்கிறதுக்காக அவெல்லாம் வந்திருக்காளாம். திரிகாலஜ்ஞாளாக இருந்துருக்கிறதுனால இப்போ திவ்ய ஜானம் பொன்னாஸ்தே ராமம் மகர்ஷயேகம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டா வை தர்மச்சாரிண. அந்த ராமனை பாக்குற இருட்ட போக்கடிக்கிறதுக்கு சந்திரோதயமான மாதிரி இருந்துருக்கான் ராமன் அவதாரம் பண்ணது. அவளை பொறுத்த வரைக்கும் அந்தகாரம் என்னது, இருட்டு என்னது, இந்த ராட்சசர்களாலே சூழ்ந்து தபஸ் பண்ண முடியாமல் இருந்துருக்கிறதான். அந்த தபஸ் பண்ணும்படியான ராட்சசர்களாகிற ஒரு இருட்டை போக்கடிச்சு இவர்களுக்கு தபஸ் பண்ணும்படியான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய ராமச்சந்திர மூர்த்திய இங்க பாக்குறாளாம். இந்த ராமச்சந்திர மூர்த்தியை இந்த இடத்துல பார்க்கலாம். ஆகையால இதுக்கப்புறமா பாக்குறாளாம். ததா லக்ஷ்மணஞ்ச வைதேகீன் திருஷ்டா மங்களானி பிரயுஞ்சானாஹ. வைதேகியும் சீதா பிராட்டியை பார்க்கறான், லக்ஷ்மணனை பார்க்கறான். இவாளையும் பார்த்துட்டு
மங்களானி பிரயுஞ்சாக, மங்களங்களை இவாளுக்கும் எல்லாருக்கும் மங்களத்தை சொல்ற. அதாவது மங்களத்தை சொல்றான்னா இவாளுக்கு ஒரு கண்ணைச்சல் படக்கூடாது என்பதாக சொல்றான். லக்ஷ்மணன் செய்வ திருஷ்டு வைதேகிஞ்சேஜஸ்வனி மங்களானி பிரயுஞ்சானா பிரத்யகிருஹன் திருடவிரதாக. அவர்களுடைய விரதம் எப்படிப்பட்டது? அது யார் சொன்னாலும் எது வந்தாலும் மாத்திக்காத விரதத்தை உடையவர்களாக இருந்திருக்கா. அதாவது தபஸ் பண்ணாள்னாக்கா அதை அப்படியே அந்த விரத தபஸ்லேருந்து மாறாதவளாக இருந்திருக்கா. இவா மங்களாசாசனத்துக்கு நிமித்தம் என்ன? எம்பெருமானுடைய சரீரத்தின் ரூப் அழகு, திருமேனியினுடைய அழகு. இது சமுதாய சோபையை சொல்றது, அந்த பிரத்யேக சோபையும் சொல்றது. இப்படிப்பட்ட அழகோடு கூட எழுந்தொழி இருந்திருக்கிற எம்பெருமான இவா எல்லாரும் மங்களாசாசனம் பண்றா. ரூபசம்ஹனனும் லக்ஷ்மியும் சௌகுமாரியும் சுவேஷதாம் ததிருஷு விஸ்மிதாங்கா ராமஸ்ய வனவாசினாம். ராமனுடைய இப்பேரும் சொல்றது, வேதம் சொல்றது, இவனுடைய மகிமைய ரூபமே தெரிவிக்கிறதாம். அப்படிப்பட்ட சுகுமாரமான ரூபம். இந்த ரூபத்தை பார்த்து காட்டுல இருக்கிற மாதிரி மாத்திரம் இல்ல, காட்டுல இருக்கிற அத்தனை ஜந்துக்களும் பிராணிகளும் பட்சிகளும் கூட ஆச்சரியப்பட்டு ராமனையே பார்த்துட்டு இருந்துருக்கான். வைதேகியும் லட்சணம் ராமும் நேத்ரை அனிமிஷை திவ ஆச்சரிய பூதாந்தது சர்வேதே வனச்சாரிணா. அங்க இருந்திருக்கிற வன காட்டுல இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் ராவணையும் லக்ஷ்மணனையும் அப்படியே ஆச்சரியபூதமாக கண்ணுல இமக்கொட்டுறதுக்கு கூட மறந்து போய் அவ எல்லாம் அவரையே நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். கிட்ட வந்து ராமனுக்கு எல்லா அர்ச்சம் பாத்தியம் ஆசவனை எல்லாம் சமர்ப்பிச்சு விசேஷமா கொண்டாடுறாளாம். ராமர் சொல்றாராம், இதெல்லாம் என்னத்துக்குப்பா எனக்கு அப்படின்னு சொன்ன அவ சொல்ற, தேவையும் பவதா ரட்சாம் பவத் விஷயவா தினஹா நகரஸ்தோவா வனத்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹாம் நகரஸ்தோவா வனத்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹாம். ராமர் சொல்றே, நான் இன்னைக்கு தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக ராஜகுமாரனாக இங்க வரல, என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டவனாக நான் வந்திருக்கேன். நானு எனக்கு போய் இவ்வளவு பெரிய பூஜையும் புரஸ்காரமும் தேவையா? இது ராமர் கேட்கிற வார்த்தை. அதுக்கு அவ பதில் சொல்ற, நகரத்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா, நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான்ப்பா எங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கா. ஆகையால நீ ராஜாவாக இருக்கிறதுனால உன்னை கொண்டாட வேண்டியது எங்களுடைய கடமை. தேவையும் பவதாரக்ஷா பவத்விஷய வாசினா, நான் உங்களை கொண்டாடுற மாதிரி நீயும் எங்களை ரட்சிக்க வேண்டியவ. தேவயம் பவதா ரட்சியாக தே, இப்படி ஆர்த்தாளாக இருந்திருக்கிற நாங்கள் பவதா ரட்சியாக ஒன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்கள். ஏன் பவத்விஷய வாசினகா, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலே வசிக்கிறவர்களாக இருக்கிறதுனால பவத்விஷய வாசியாக போயிட்டபடினால ஒன்னாலே நாங்கள்லாம் ரட்சிக்க தகுந்தவர்கள் தான் என்பதாக சொன்னாராம். இப்படி ராமனுக்கு யதாநியாயம் எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாலாம். சரி, அவள்கிட்டேருந்து அந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் பிரதிகிரகிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறேறாம். போகச்சு வழியில விராதன்னு ஒரு அசுரன் வரான். இப்படி கொஞ்ச தூரம் போன உடனே ததர்ஷ கிரிசிருங்காபம் புருஷாதம் மகாஸ்வனம் கபீராட்சம் மகாவக்ரம் விகடம் விகடோதரம். மனுஷ்ய மாம்சத்தை சாப்பிடக்கூடியவனாக இருந்திருக்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆளு, அந்த பெரிய ராட்சசனை பாக்குறாளாம். அவன் பேரு விராதன்னு பேரு. அவன் சகிருத்வா பைரவம் நாதம் சாலையன் இவமேதினீம் அங்கே நாதாய வைதேகீம் அபக்ரம் எததா பிரவீது. இப்ப பாக்குறான், பார்த்துட்டு இவ மூணு பேரும் வந்துட்டு இருக்கா பாருங்கோ. வந்துட்டே இருக்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு சப்தம் போட்டானா, அந்த சப்தத்தினால பூமியே அதிர்ந்து போயிட்டான். இந்த பூமியே அதிர்ந்து போன சமயத்துல அப்போ அங்கே நாதாய மைதேகின்னு ராமர் லக்ஷ்மணரை பார்த்துட்டே இருக்கச்சு
அப்படியே மைது இவள சீதா பிராட்டிய ஒரு மடியில தூக்கிட்டு ஓடியே போட்டானாம். அங்கே நாதா இவ இதேகியும் அபக்ரம் மெத்ததா பிரவீது. அப்ப சொன்னானா, நீங்க இந்த காட்டுல வரீங்க, எப்படி நீங்க இருந்திருந்தோன்னு பாத்துறேன்னானே, நான் ரொம்ப நாளா பசியா இருந்துட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் நீங்கெல்லாம் வந்து ஆகாரமாக எனக்கு ஆக போறங்க, நீங்க இவ்வளவு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கிற இந்த பெண்மணியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவள் எதிரியே யுவயோகோ பாபயோஸ்தாகம் பாசியாமி ருதிரம் ருதை, உங்களுடைய ரத்தத்தை நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாளாம். அப்படியே சீதா பிராட்டி அந்த பிரவாத்தே கதலியதா அப்படின்னு, ஒரு ஆடி மாசத்து பெருங்காத்துல வாழை மரம் ஆடுற மாதிரி அப்படியே துடிக்கிறாளாம் சீதை. அந்த சீதைய பாக்குறாளாம், ராமர் பாக்குறாராம், பார்த்துட்டு ராமர் சொல்ற வார்த்தை தான் பார்க்கணும். தான் திருஷ்டா ராகவ சீதாம் விராதாம் கதாம் சுபாம், இவள் அதாவது கட்டின கணவன், அந்த கணவன் பார்த்துட்டே இருக்கே மனைவி இன்னொத்த நாள் தூக்கி போடுறதாக பாக்குற, இத ராமர் பார்த்துட்டு இருக்கிறான். பஸ்யச அந்த லக்ஷனை பார்த்து சொல்றான், இவ யாரு சீதா பிராட்டி, ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தையே தூக்கி போயிட்டான், மம பாரியாம் சுபாச்சாராம் விராதாங்கே பிரவாசித்தான், என்னுடைய மனைவி விராதனுடைய மடியில இப்ப இருந்துட்டு இருக்கா, இது என்ன பாப்பம் பாத்தியா, அத்தியந்த சுகசம்ருத்தாம் ராஜபுத்திரியும் யசஸ்வினி எதது பிரேதம் அஸ்மாசு பிரியம் வரவர்த்தம் செய்யுதுன்னு, இந்த கைகேயி என்ன ஆசைப்பட்டாலும் அது நடந்து போச்சு. இப்போ இப்படி யான துஷதி ராஜ்யன புத்திராச்சே தீர்க்க தரிசினி, அவ பிள்ளைக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அது பிள்ளை பிறனோ கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, எனக்கு பரிபவம் ஏற்படுறது சித்தமா இருந்துட்டு இருக்கு, இத பாருங்க என்பதாக சொல்றாள். இப்படி யான துஷதி ராஜ்யன அத்யேதானியும் சகாமாசா யாமாத்தா மத்தியமாமமா, என்னுடைய நடுவுல இருந்துட்டு இருக்கிற அம்மாவா இருந்துட்டு இருக்கிற அவளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இது ராமர் சொல்ற வார்த்தை, இத கேட்டுட்டே இருந்தேராம் லக்ஷ்மணர். அப்புறம் லக்ஷ்மணா குருத்தா ருத்தோ நாகைவஸ்வதன்னு பாம்பு மாதிரி மூச்சு விட்டுட்டு கோபமா வார்த்தை சொன்னாரு. சிரமம் வந்துருத்துனாக்கா என்னவானா வார்த்தை சொல்றதுன்றது சொல்லாமன்னா, அவதான் பரதன் தான் இவ்வளவு தூரம் நம்மளிடத்துல வந்து அபச்சார ஸ்தாபனம் பண்ணிட்டு என் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க, கைகேயும் நான் ஏதோ புத்தி கிட்டு போய் சொன்னேன்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு போயிருக்கே, இப்ப போய் நாம கைகேயே நேர் போய் வைக்கலாமா, யாரோ சாதாரண மனுஷியால் விசாரணாக்கா அது வேற விஷயம், நீர் உத்தமமான புருஷன் நேர் போய் செய்யலாமா இதென்ன. அநாதைவ பூதானாம் நாதஸ்தும் வாசவோபமாக, நீர் இந்திரனுக்கு சமமாக இருந்துருக்கவர், லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்துருக்கவர், ஒரு அநாத மாதிரி பண்ணாத்தலாமா நேர், லக்ஷ்மண சொல்ற வார்த்தை. வாரம் நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்பவே அந்த விராதனிடத்துல இருந்து சீதையை மீட்டு விடலாம், விராதன அழிச்சு விடலாம்னு சொல்லி சொல்றேன். இது என்ன, இங்க ஒரு தர்மத்தை லக்ஷ்மணர் உபதேசம் பண்ற, ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்கா கஷ்டம் வந்துடுறதுன்றதுக்காக எந்த வார்த்தையை வேணா சொல்றதுன்றது கூடாது, இந்த தர்மத்தை சொல்றார். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பிடிக்காது, அதுல ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துடுத்து, அவளுக்கு வந்துருக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டம், பிடிக்காதவளா இருந்தா கூட ஐயோ பாவம் அவளுக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்த அதை விசாரிப்போன்ட்டு போற, போனாக்க அந்த பிடிக்காதவா எதிர வந்த உடனே இந்த கஷ்டம் வந்துவா சொல்லுவா, சொன்னாக்க உனக்கு ரொம்ப திருப்தியா போயிட்டு இல்லையோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னாக்க இவாளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இது. அப்ரவீ லக்ஷ்மண குருதா ருத்தோ நாகைவ சுதன், நீர் தான் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்துட்டு இருக்கிறதுனால நீ பயப்படாதையும், வாரம் போலாம் மேல காரியத்தை பண்ணலாம்னு சொல்லி சொல்றாளாம். இப்போ இவா ரெண்டு பேரும் அந்த விராதனோட சண்டை போடுறா, சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கச்சு, சீதையை கீழே விட்டுட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் விராதன் தூக்கி போயிட்டானா, ராமனையும் லக்ஷ்மணும் தோல்ல ஏத்தின உடனே ராமர் லக்ஷ்மணும் சொன்னாரா, நீ விசாரப்படாத, நான் எப்படியும் இவனை அழிச்சுட்டு தான் நான் வருவேன் நானு, நீ அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ராமர் அந்த விராதனுடைய வலது கையை வெட்டினேரான், லக்ஷ்மணர் இடது கையை வெட்டினே, ரெண்டு கையும் வெட்டின உடனே துபின்னு விழுந்துட்டான் அவன், விழுந்தாலும் இது இவனுக்கு சாக மாட்டான்,
இவனை இப்படியே பண்ணக்கூடாது, இவனுக்கு பெரிய பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல தள்ளி கொளுத்தி நெருப்பு போட்டு மூடிட வேண்டியது, கொளுத்திட வேண்டியதுதான் தீர்மானம் பண்ணி ராமர் சொல்றே. அப்பா அவனுக்கு விராதனுக்கு ஒரு புத்தி வந்தது தான். நான் ஒரு காலத்துல கிண்ணற சிம்புருஷன்னு சொல்லக்கூடிய அழகனா இருந்திருந்தான். நானே குபேரனுடைய மாளிகையில நான் ஏதோ ஒரு சில காரியங்கள் பண்ணக்கூடாத காரியத்தை நான் ஏகாந்தத்துல குபேரன் இருக்கச்சே அவனை பார்த்து நான் இது பண்ணிட்டேன் நானே. ஆகையால குபேரனுடைய சாபத்தினால இந்த நிலை ஏற்பட்டது. அப்பவே சொன்ன குபேரன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ராமரும் லக்ஷ்மணும் வருவா, அவளாலே நீ வதத்தை அடைந்து மீண்டும் அந்த குபேர பட்டணத்துக்கு வரலாம் என்பதாக சொன்ன, அதில் உங்களுடைய அனுகிரகத்தினால நான் வந்து சேர்ந்தேன். அந்த பெருமாள் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ற நிகிரகம் கூட அனுகிரகமாக தான் அடையிறதான். இதுதான் சுவாமி தயா தேசிகன் தயா சதகத்துல தேசிகன் பார்க்கிற அவருடைய நிகிரக பெருமாளுடைய நிகிரகத்தையும் அனுகிரகமாக ஆக்கக்கூடிய வல்லமை கிருபே காக்கம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்மநயனஹா, கிருபே காக்கஸ்ய ஏகம் ஹிதமிதி வினஸ்திஸ்மநயனஹா. இந்த காக்கத்துக்கு ரெண்டு கண்ணு போக வேண்டியத ஒரு கண்ணு ஏற்படுத்தினது, அதாவது ஒரு கண்ணு அழிவு ஏற்படுத்தினதே அது நிகிரகம்னு நினைச்சிருக்க வேண்டாம், அது அனுகிரகம். வாஸ்தவமா பார்த்தா காக்காசுரன் பட்ட ஒரு அபச்சாரத்துக்கு ரெண்டு கண்ணும் போயிருக்க வேண்டியது. இப்படி தயாதேவி நிகிரகத்தெல்லாம் அனுகிரகமா மாத்திடுறா என்றதாக சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் விராதன்ற ராட்சசனை அழிச்சேன்னு நிகிரகம்னு நினைக்கிறது இல்ல, அது அவனுக்கு அனுகிரகமாக ஆயிடுத்து என்பதாக ஏற்படுறது. இவா மூணு பேரும் இங்கேருந்து அந்த விராதன் கடைசியில சொல்றான், இங்க பக்கத்துல தான் தரபங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்துருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போனாலாம். ஹத்வாதுதம் பீமபலம் விராதம் ராட்சதம் வனே தத சீதாம் பரிஷ்வஜ சமாஸ்வசித வீரியவானு. அப்புறம் சீதையை கட்டிண்டு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டியா, தேரப்படாது இனிமே அந்த மாதிரிலாம் வரும். கஷ்டம் வனமிதம் துர்க்கம் நச்சஸ்மோ வனகோச்சராக அபிகச்சாமகே சீக்கிரம் சரபங்கம் தபோதனம் ஆசிரமம் சரபங்கசிய ராகவோபி ஜகாமக. அந்த நாம் இங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், சீக்கிரமா சரபங்க மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு நாம போய் சேருவோம், வா போலாம்னு சொல்லி போறானோ. அந்த ஆசிரமத்துக்கு கிட்ட போகச்சே பார்த்தமான பார்த்தாலாம் இவாள்லாம் அங்க ஒரு தேர் நின்றுந்தான். அந்த தேர் தரையிலேயே படலையாம். இங்க பாக்குறாள்னா தேவதைகள்லாம் வந்திருக்காளாம், தேவேந்திரன் வந்து சரபங்க மகர்ஷிய சேவிச்சுட்டு இருக்கானாம். இதெல்லாம் தூரேந்தே பார்த்துட்டு இருக்கானாம். பார்த்துட்டு அந்த தேவேந்திரன் போற வரைக்கும் காத்துண்டு இருந்துட்டு அப்புறம் ஆசிரமத்துக்கு போவோம்ட்டு போறாளாம். தயாதேது சஹசிராட்சே ராகவா சபரிச்சதா அக்னிஹோத்திரம் உபாசீனம் சரபங்கம் உபாகமது. அங்க அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த சரபங்கரை போய் சேவிக்கிறானா. அந்த சரபங்கருடைய திருவடிய இவா மூணு பேரும் பிடிச்சிருந்து சேவிச்சு அபிவாதனம் எல்லாம் பண்ணி பண்றாளாம். சரபங்கரும் இவா பந்தவதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேறான். அகம் ஜ்ஞான் நீ அப்பயே வந்துட்டேன்றது எனக்கு தெரியும். அகம் ஜ்ஞாத்வா நரவியாக வர்த்தமான மதூரதா பிரம்மலோகம் நகச்சாமி தாமதிருஷ்டா பிரியாதிதி. என்னுடைய உபாசனம் எல்லாம் முடிஞ்சு நான் இப்ப பிரம்மலோகத்துக்கு போறதாக இருந்தேன், நீ வந்து வரேன்றத நான் இங்க கொஞ்ச தூரத்துல வந்துருக்கேன்றத நான் தெரிஞ்சிருந்து நீ உன்னை பார்க்காத நான் போகக்கூடாது. அங்க பிரம்மலோகத்துல போனாக்க பிரம்மலோகம்ன்றது என்னது, சாட்சா சீவிக்குன்றம் தான். அந்த சீவிக்குன்றத்துக்கு போனா சேவிக்க போறவர் இங்கே வரேன்னாக்கா இத்த காட்டிலும் வேற என்ன பாக்கியம் இருந்துருக்கு, ஒன்ன பார்த்துட்டு தான் நான் போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சமாகம் மிகமிஷ்யாமி திருதிவஞ்சா பரம் அவரம் பரம் திருதிவஞ்சா பரம் அவரம். இது உத்தமமான ஒரு திருதிவம் சொர்க்கத்தை அடைகிறேன். உத்தமமான பரம் திருதிவம் உத்தமமான சொர்க்கம்ன்றது சீவைக்குண்டம் தான், சொர்க்க சப்தத்தினால சீவைக்குண்டத்தையும் சொல்லப்படுகிறது. ஆகையால அந்த இடத்துக்கு போறதுக்காக இஹராம மகா நீ என்ன பண்ணு, அகமேவாகரிஷ்யாமி சர்வான் லோகான் ரிஷீனாம் ரிஷினா சரபங்கேன ராகவோ வாக்கியமும் பிரவீத்து ஆவாசம் துகம் இச்சாமி பிரதிஷ்ட மிக காணனே. இந்த இடத்துல நீ எங்கெங்கெல்லாம் தங்கறதுன்றதெல்லாம் நான் சொல்றேன்ப்பா நானே. ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்னுடைய சரீரத்தை நான் விட்டுட்டு நான் போறேன் நானே. ஏகபந்தா நரவியாக முகூர்த்தம் பசதா தமாம்
நான் எப்படி போறேன்றத நீ பார்த்துட்டே இருன்னு சொல்றாராம். அந்த அக்னிஹோத்திரம் அக்னியில அப்படியே இறங்கி விடுற, இறங்கிட்ட உடனே சரபங்கோ மகாதேஜா பிரவேசோதாசனம் தஸ்ய ரோமான் கேசாம் ததா வந்தர் மகாத்மதா தீர்ணாம் சதம் ததத்தீனேச்ச யக்ஷ மாம்சம் சதோனிகம் சத பாவக சங்காசா குமாரா சமபத்யத உத்தாய அக்னிஜயாதே தஸ்மாத் சரபங்கோ வியரோச்சத சலோகான் அஹிதாக்னீனாம் ஸ்ரீணாம் ச மகாத்மனாம் தேவானாம் ச வியதிக்ரம்ய பிரம்மலோகம் வியரோஹத. பார்த்துண்டே இருக்கச்சே அதுலேருந்து அந்த எந்த மகர்ஷி சரபங்க மகர்ஷி பார்த்துட்டே இருக்கச்சே கலந்து போயிட்டேறான். எல்லா லோகத்தையும் அதிக்கிரமிச்சு பிரம்மலோகத்தை அடைஞ்சிட்டு இந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அப்ப சரபங்கர் சொல்லி அனுப்புகிறார், இங்கேருந்து சுதீக்ஷணர் என்கிற ஒரு மகர்ஷி இருக்க, அவருடைய ஆசிரமத்துக்கு போனாக்க எல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையோ, அந்த சுதீக்ஷணருடைய ஆசிரமத்துக்கு இவர் போய் சேர்ந்தாராம். அங்க வழியில மகர்ஷிகள்லாம் இவரை கொண்டாடுறாளாம். வைகானதா வாலகில்யா சம்பிரக்ஷாலா மரீச்சபா அஸ்மகுட்டாச்சபாச்சாபாக வைகானதாள் வாலகில்யாள் இதுன்னெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற எத்தனையோ மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகள்லாம் இவளை கொண்டாடுறாளாம். அபிகம்மிச்ச தர்மஜா ராமம் தர்மபர்த்தாம்பரம் ஓச்சுகு பரம தர்மஜம் ரிஷிசங்காக சமாவிருதாக. அவ எல்லாரும் வந்து கும்பல் கும்பலா வந்து ராமனை பார்த்து எல்லாருமா வந்து சொல்றாளாம், நீதான் இந்த நீ ராஜ்ய இக்ஷாகு வம்சத்திலேருந்து வந்திருக்க, நீ எங்களுக்கெல்லாம் நாதனாக நீ இருந்துருக்க அப்படின்னா. மறுபடியும் ராமர் சொல்றேதான், நாங்கள்லாம் என்ன நான் வெறும் சாதாரண மனுஷனா தான் வந்திருக்கேனே தவிர ராஜகுமாரனா வரல நானு அப்படின்னா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா, காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னு சொல்லி சொல்லிட்டாராம். சொன்ன உடனே ஒரு இந்திரன் மாதிரி நீ இருந்துட்டு இருக்க, எங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்கவே வந்திருக்க, ஒன்னு நீ மகாத்மாவாக இருந்துட்டு இருக்க ஒன்னிடத்துல நாங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை பண்றோம், தயவு செஞ்சு எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு சொல்ற. அர்த்தித்வாது நாத வட்சியாமஹா தச்சனஹா சந்தமர்ஹதி, எங்களை மன்னிச்சுக்கணும், நாங்க உங்களுடைய பிரார்த்தனை குறிக்கிறோம், அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் என்பதாக. யோஹரேத் பலிஷத்தாகும் நச்சரக்ஷதி புத்திரபத்து, அதாவது ராஜாவா இருந்திருக்கும் ஆறுல ஒரு பங்கு தன்னுடைய பிரஜைகளுடைய சம்பாத்தியத்துல ஆறுல ஒரு பங்கு அவன் பலியாக வாங்கிக்கிறான். அந்த ஆறுல ஒரு பங்கு வாங்கிட்டும் ரட்சிக்காத போயிட்டான்னாக்கா அவன் நரகத்துக்கு தான் போயிடுவான் என்பதாக சொல்லப்படுறது. ஆனா ராஜாவா சொன்னாசன் சோயம் பிராமண பூயிஷ்டா வானப்பிரஸ்தகணோ மகான், இங்க வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்திருக்கிற பிராமண பவிஷ்டாளா இருந்திருக்கிற நாங்கள்லாம் ஒன்னை தொன்னாதோ நாதவது ராம ராட்சசை ஹன்யதே பிரசம், ஒன்ன நாதனாக நாங்க பெற்று ராட்சசர்கள்லாம் நீ அழிக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம் என்பதாக பிரார்த்தனை பண்றாளாம். பிரார்த்தனை பண்ண பிற்பாடு ராமர் வந்து ராமருக்கு இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷம், தன்னையும் பார்த்து இவ்வளவு கொண்டாடுறாளே மகர்ஷிகள்லாம்னா ரொம்ப சந்தோஷம். சரி ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலான்ட்டு இப்படி போறாராம். ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலான்ட்டு போனா பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய போர், அந்த போர் என்னது தெரியுமா, எலும்பு போர், எலும்பு கூடு, ஒரு போர் வெக்க போராட்டம் அவ்வளவு பெருசு இருந்துட்டு இருக்கான், இது என்னது தெரியலையே அப்படின்னு ராமர் சொல்றாராம். அப்ப அவ சொல்ற, ஏகி பஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசை கோரை பஹூனாம் பஹுதாவனே. இந்த லோகத்தில் இந்த தண்டகாரண்யத்துல எத்தனையோ தபஸ்விகள்லாம் தபஸ் பண்ணிருந்தா, மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிருந்தா, அந்த மகர்ஷிகளுடைய தபஸ் பண்ணிருந்த மகர்ஷிகளுடைய மாம்சத்துக்காக அவளை அடிச்சு போட்டுட்டு அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு விட்டு எரிஞ்ச எலும்பு கூடுதான் இது மொத்தம், இது மகர்ஷிகளுடைய எலும்பு கூடுன்னு சொல்றாராம். ஏகி பஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசை கோரைஹி பஹூனாம் பஹுதாவரே, அப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஆகையாலதான் நான் சொல்றோம் எங்களால நிம்மதியா தபஸ் பண்ண முடியல, எங்களுடைய தபஸ் சக்திய வீணாக்கிறதுக்கு நாங்க விரும்பல, ததஸ்துவாம் சரணார்த்தஞ்ச சரண்யம் சமுபஸ்திதாஹா
நீதான் எங்களை எல்லாரும் ரட்சிக்க தகுந்தவனாக இருந்திருக்க. உன்னிடத்துல நாங்கள்லாம் சரணாகதி பண்றோம். ஆரண்யகாண்டத்துல நடக்கக்கூடிய சரணாகதி இது. பாலகாண்டத்துல சரணாகதி பார்த்தோம், தேவதெல்லாம் பண்ண சரணாகதி, சுனசேகரத்துல பண்ண சரணாகதி, இதெல்லாம் பாலகாண்டத்துல பார்த்தோம். அயோத்தியா காண்டத்துல பண்ணோம், லக்ஷ்மணர் பண்ண சரணாகதியை பார்த்தோம், பரதன் பண்ண சரணாகதியை பார்த்தோம். இப்போ வந்து ஆரண்ய காண்டத்துல மகர்ஷிகள்லாம் பண்ண சரணாகதி பாக்குறோம். இவா பார்த்து சொல்றோம், பரிபாலைய நௌரவமா வத்தியமானான் நிசாசரகி, எங்களை எப்ப பார்த்தாலும் ராட்சசால் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கா, அவன் அந்த ராட்சசாலத்துல இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொன்னாலாம். உடனே அவர் சத்திய பிரதிஜை பண்றான், நைவமர்ஹதுமாம் வக்தும் ஆஜ்ஞாப்யோகம் தபஸ்வினாம் ஏவலேன ஸ்வகாரியேன பிரவேஷ்டவ்யம் வனம் மயாம், நைவமர்ஹத மாம் வக்தும் என்னை இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு இழுக்கு ஏற்படாதுங்கோ, எனக்கு ஏற்படுத்தக்கூடாது நீங்கோ, எனக்கு கட்டளையிட வேணும் நீங்கோ, உங்களுடைய கட்டளைய நான் சிறப்பா நான் ஏற்று நான் உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு பிரதிஜை பண்றேனா அவளிடத்துல. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போறேன், சுதீக்ஷணருடைய ஆசிரமத்துக்கு போறேன். சுதீக்ஷணருடைய ஆசிரமத்துக்கு வந்து ராமோகம் பகவான் பவந்தன் திருஷ்டமாக உன்னை சேவிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். அவர் அன்னைக்கு ராத்திரி மொத்தம் ராமர் லக்ஷ்மணர் சீதா மொத்த பேரும் சுதீக்ஷணருடைய ஆசிரமத்துல இருந்துருக்க. இவர் சுதீக்ஷனுடைய ஆசிரமத்திலேருந்து அங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆசிரமங்களுக்கு எல்லாம் ஒன்னு ஒன்னா போயிட்டு இருக்காளாம். இப்படி போய் நின்றுக்கச்சே அந்த மகர்ஷிகளிடத்திலாம் வந்து இவர் எல்லாரிடத்துலயும் பிரதிஜை பண்ற, நீங்க இனிமே விசாரப்படாதுங்கோ, நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன், நீங்க எல்லாம் நிம்மதியா தபஸ் பண்ணலாம், எல்லா ராட்சச பூண்டே இல்லாதபடி நானு உங்களை யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சிரமம் கொடுக்கறாளோ அவ எல்லாம் நான் அழிச்சுறேன்னு சொல்லி ராமர் பிரதிஜை பண்ணிட்டே வரையறான். அப்போ பிரதிஜை பண்ணிட்டே வரைச்சு சீதை ஒரு வார்த்தை சொல்றாளாம் ராமனிடத்துல, இவ்வளவு நாய் நான் உங்களோட பேச்சு வரேன்னாலே எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துருக்கு, அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நானு. எதனா கேட்டுன்னு தானே இருக்கு, ஒன்றும் இது இல்லையே. சீதைய வந்து சொல்றான், ீணியவ வசனான் காமஜானி பவந்தியுத மிச்சா வாக்கியம் து பரமம் தஸ்மாத் குருதராவுபௌ பரதாராபிகமனம் வினா வைரஞ்ச ரௌத்ரதா என்பதாக. இந்த லோகத்துல மூன்று விஷயங்கள் ரொம்ப செய்யக்கூடாததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்றன. அந்த மூன்று விஷயங்கள்ல என்னன்றத நான் சொல்றேன். சீதா பிராட்டி ராமனிடத்துல சொல்றான், முதல்ல மிச்சா வாக்கியம். மிச்சா வாக்கியம்ன்றது பொய் சொல்றது. இந்த பொய்யின் ராமோ திருநாபிபாஷத்தை உம்மிடத்துல இந்த மிச்சா வாக்கியம்ன்றதுக்கு இடமே கிடையாது. நீர் தான் சத்திய பிரதிஜனாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய தகப்பனாருடைய வாக்கியமும் சத்தியமாகணும்ன்றதுக்காக காட்டுக்கு வந்தவர், ஆகையால உம்மிடத்துல இருக்கவே இருக்காது. மிச்சா வாக்கியம்க்கு பரமம் தஸ்மாத் குருதரா உபவ். இன்னொரு என்ன தெரியுமா, பரதாராபிகமனம், பிறன் மனைவியினிடத்திலே ஆசைப்படுதல்ன்றது இரண்டாவது. ராமனை பொறுத்த வரைக்கும் அந்த அயோத்தியில இருந்திருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய அம்மா கௌசல்யக்கு சமமாக பாவிச்சு அவளை அந்த மாதிரி கௌரவமாக நடத்துறவராக இருந்திருக்க. ஆகையால ராமரிடத்துல பரதாராபிகமனம்ன்றதையும் எதிர்பார்க்க முடியாது, ராமனிடத்துல சொல்லவே முடியாது. மூணாவது வினா வைரஞ்ச ரௌத்ரதா. வினா வைரஞ்ச ரௌத்ரதா, ஒருத்தரிடத்துல எந்த விதமான, அதாவது அவ ஒருத்தர் நம்மளிடத்துல எந்த தப்பும் பண்ணாதவாளிடத்துல போய் வீணா கோச்சிக்கிறது, இது பெரிய தப்பு. இப்போ நீர் மூணாவது காரியத்தை நீர் பண்ற, உம்மிடத்துல மிச்சா வாக்கியம் வரப்போறது இல்ல, உம்மிடத்துல வந்து இறைமனை பாக்குறதுன்றது இருக்க போறது இல்ல, இப்ப மூணாவதாக இருந்திருக்கிறது நம்மளிடத்துல அபச்சாரப்படாதவாளிடத்து போய் அவளை அழிக்கிறேன்னு நீர் சொல்றேற, அதுதான் இது. ரிஷீனாம் ரட்சணாத்தாய வதா சங்கதி ரட்சதாம் ஏதன் நிமித்தன்ட்டு வனம் தண்டகா இது சொல்லணும்னு. இப்ப நமக்கு தண்டகாரண்யத்துக்கு போறதே ரிஷிகளுக்கு எதிரியாக இருந்திருக்கிற ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக தான் போறதுன்னு சொல்றேற, இது ராட்சசால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டா, அனாவசியமா என்னத்துக்கு அவளை போய் நாம அழிக்கிறது.
நாம போவே வேண்டாம். ஏதோ 14 வருஷம் காட்டுல இருக்கணும்னு சொல்லிருக்காளா? காட்டுல இருக்கணும்னு சொன்னாக்கா காட்டுல இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணத்தோட இருந்துட்டு போவோம். நாமளும் இந்த முனிக்குமாரெல்லாம் மாதிரி மரவுரி தரிச்சுண்டு நாம பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு 14 வருஷம் முடிஞ்சு போச்சா வேற போய் சேருவோம். இதை பண்றத விட்டுட்டு இங்கேயும் வில்லையும் அவையும் தூக்கிண்டு ஒவ்வொரு ஆசிரமம் ஆசிரமமா போயிட்டு இருக்கிறது இருக்க, இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. நகிமே ரோசித்தே வீர கமனம் தண்டகான் புரட்சி, இந்த தண்டகத்துக்கு போறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆகையால எனக்கு என்னமோ இது மனசுக்கு சிரமமா இருக்கு. இது என்ன வில்லையும் அம்பையும் வச்சிருந்தாலே ஒரு கஷ்டம் வந்துருமான்னு நான் சொன்னா கட்டாயம் அப்படிதான் வந்துடும். ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேளு. ஒரு மகர்ஷி இருந்த அவர் ரொம்ப ரொம்ப பெரிய சீதை சொல்ற வார்த்தை ராமரிடத்துல மிக தபஸ் பண்ணிருந்தேரா. இந்த தபஸ் ஒருத்தர் தபஸ் பண்ணாக்கா இந்திரனுக்கு பொறுக்காது. அவருடைய தபஸ் எப்படியானா கெடுக்கணும்னு பார்த்தானா, அதுக்காக ஒரு வேஷம் போட்டுட்டு பிராமண வேஷம் போட்டுட்டு வந்து கையில ஒரு கத்தி பளபள பளபளான்னு ஒரு கத்தி, அந்த கத்தியை கொண்டு வந்து அந்த மகர்ஷியிட்ட கொடுத்து இது ஒசந்த கத்தி, இந்த கத்தியை நீர் பத்திரமா வச்சுக்கோ, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீர் பத்திரமா பாத்துக்கோ, யாருன்னே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனானா. ஆஹா அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அன்னில இருந்து இந்த கத்திய எங்க போனாலும் இது எடுத்துட்டே போவேறோம். இது எங்க போனாலும் எடுத்துட்டு போறது எங்க போனாலும் இந்த கத்திய கையிலேயே வச்சிருந்ததுனால இவருடைய எண்ணங்களும் எத்தனை நாள் வரைக்கும் சாத்விகமாக இருந்த ஒரு எண்ணங்கள் இப்ப இந்த ராஜத கத்தியோட கூட இருந்ததுனால ராஜத தாமச குணங்களோட சேர்ந்து இவருக்கே அழிவை ஏற்படுத்தி விட்டது என்பதாக சொல்லுகிறது. அதே மாதிரி நாம இந்த இடத்துல முனிக்குமாரால் மாதிரி எங்கேயான ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையில ஜபமாலையை வச்சுட்டு நாம ஜபிச்சுட்டு போறத விட்டுட்டு இந்த வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு தண்டகாரண்யம் மொத்தம் சுத்தறேன்னு சொல்றாரு, இது என்னமோ எனக்கு நியாயமா படல அப்படின்றார். இப்ப யார் சொல்றா? சீதா பிராட்டி சொல்றா. ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரையே துவாம் சிக்ஷையே நது சிக்ஷையே என்பதாக. நீர் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவர், உமக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உம்மிடத்துல இருக்கிற ஸ்னேகத்தினாலையும் உன்னிடத்துல இருக்கிற கௌரவத்தினாலையும் உமக்கு ஞாபகப்படுத்துறேனே தவிர நான் வந்து நான் உமக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லல நினைச்சுக்கல அப்படின்னா. சர்வந்து விதிதம் துக்கம் திரைலோக்கியமா போய் தத்வத்தகா, உமக்கு எது நல்லது கெட்டது எல்லாம் உமக்கு பரிபூர்ணமா தெரியும். இருந்தாலும் கூட ஸ்திரீ சாப்பலாதே துபாஹிருதம் மே தர்மஞ்ச பக்தும் தவக சமர்த்தம் விசாரிய புத்தியாது சகானுஜேன எத்ரோசதே தற்கொரு மாதிரேன. நான் ஒரு பெண்ணா போயிட்டு அப்படினால எனக்கு பெண்ணுக்கே ஏற்பட்ட ஒரு சில பயங்கள், அந்த பயத்தினால நான் சொல்றேனே தவிர உமக்கு உபதேசம் பண்றேன்னு நீர் நினச்சிக்காதையும், நான் சொன்னத்தையும் ஞாபகம் வச்சிருந்து உம்ம தம்பியோடையும் எது தர்மம் எது அதர்மம்ன்றத விசாரம் பண்ணி நீர் கொஞ்சம் தீர்மானம் பண்ணிக்கும். இதுதான் சொல்ற ஸ்ரீதாபலாதே ததுபாகிருதம் மே தர்மஞ்ச வக்தும் தவக சமர்த்தா விசாரிய புத்தாம் சுசகானுஜேன யத்ரோஹசதே தத்குரு மாச்சிரேண யத்ரோஹசதே தத்குரு மாச்சிரேண. உனக்கு என்ன தோன்றதோ அதை நீர் பண்ணும், நான் சொல்லிட்டேன்னு நீர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை சொல்ற சீதா பிராட்டி. இப்படி சீதா பிராட்டி சொன்ன உடனே ராமர் அதுக்கு பதில் சொல்ற, வாக்கியமே தத்து வைதேக்கியாம் வியாகிருதம் பர்த்ரு பக்தயா ஸ்ருத்வா தர்மே ஸ்திதோ ராமாம் பிரத்யுவாச ஜானகீம் பிரத்யுவாச்சாத ஜானகீம் தர்மே ஸ்திதோ ராமஹா பிரத்யுவாச்சாத ஜானக ஜானகி. தர்மத்திலேயே இருந்திருக்கிறவரான அந்த எம்பெருமான் அந்த ஜானகிக்கு பதில் சொல்றாராம். குலம் எப்படி சிந்தியாச்ச தர்மே ஜனகாத்மதே சின்ன வச்சாமே தேவி துவைவோக்தம் இதம் வச்சா, உன்னுடைய நீ எப்பேற்பட்ட எந்த குலத்துல இருந்து பிறந்தவள்? ஜனக மகாராஜா அவருடைய குலத்துல பிறந்தவள் நீ, ஆகையால விதேகராஜா அவனுடைய பொண்ணு நீ, ஆகையால உன்னுடைய குலத்துக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லியிருக்க, அதுல ஒன்னும் நான் தப்பாவே எடுத்துக்கல. ராமருக்கனுக்கு கோபம் வரதா இருந்தாக்க நீ எனக்கு சிக்ஷை பண்ண வந்துட்டியா அப்படின்னு வெய்யணும், அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா
இங்கு என்ன நடந்ததுன்றது உனக்கு மொத்தம் தெரியாது. நான் அப்ப சொல்றேன் கேளு, நீ அது பிரகாரம் கணக்கு பண்ணிருந்த எனக்கு நீயே இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்றத பாரு. தேதார்த்தா தண்டகாரண்யே முனையே சம்சிதம் வர்த்தாக மாம்சீதே ஸ்வயமாகமே சரண்யம் சரணங்கதாக. இத்தனை கஷ்டப்படுறவாளாக இருந்திருக்கிற மகர்ஷிகள், தபஸ் பண்ற மகர்ஷிகள் மொத்த பேரும் ஒன்று கூடி வந்து என்னிடத்துல சரணாகிதி பண்ணான். அவ எத்தனையோ நாள் காலங்காலமாக இங்கு இருந்துருக்கே கூட அவளால நிம்மதியா இருக்க முடியாதபடி ஒரு நிலை இருந்துருக்கு. ராட்சசர்கள்லாம் இவாளை துவம்சம் பண்ணி அடிச்சு உதச்சி எந்த தபஸ் பண்ணச்சே எந்த மகர்ஷி இருப்பேரோ எந்த மகர்ஷி போவேரோ தெரியாது. இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணின்றிருக்கே, சந்தியாவந்தனம் ஜபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவர் இந்த மகர்ஷி இருப்பேரான்றது தெரியாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துருக்கான். அவ மொத்த பேரும் என்னிடத்துல வந்து சொல்றா, நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும், என்னதான் ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாளாம். அதை நான் கேட்டுட்டு நான் சொல்றேன், நீதான் எனக்கு ராஜாவா இருந்துருக்கிறதுனால ரட்சணம் பண்ணுங்க. பிரசீதந்து பவந்தோமே ஹீரேஷாத்து மமாத்துலா எதி ஈதிருஷைரகம் விப்ரை உபஸ்தேயை உபஸ்திதா. எனக்கு இத்த காட்டுல அவமானம் ஒண்ணுமே இல்லை. என்ன நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதா ராஜான்னு சொல்லிட்டு தேவையும் பவதா ரக்ஷா பவத்விஜய வாசினான்னு சொன்ன, நாங்கள்லாம் ஆர்த்தாளா இருந்துருக்கிற நாங்கள்லாம் ஒன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களா இருந்துருக்கோம் என்பதாக சொல்றாளே, இத கேட்கச்சே எனக்கு அப்படியே வெக்கம் பிடிங்கி தின்னுட்டு. ஏன்னா இத்தனை நாளா இவாளுக்கு இவ்வளவு சமம் வந்திருக்கு பாத்துக்கலாம். நான் ஒரு ராஜாவா இருந்து ராஜகுமாரனா இருந்து இவா படுற சிரமத்தை நான் தெரிஞ்சுக்காத நான் இருந்துருக்கேன்னு எனக்கு மகா கஷ்டமா இருந்தது. இந்த சன்னிவேசத்துலதான் நானே அவளிடத்துல நான் பிரதிஜை பண்ணேன். அந்த பிரதிஜை பிரகாரம் நான் கண்டிப்பா சொல்றேன், ராமன் சொல்றேன், கண்டிப்பா ராட்சச கூட்டங்கள் மொத்தத்தையும் அழிக்கதான் போறேன். இந்த பிரதிஜைக்கு தடங்கலாக யாரானா இருந்தாள்னாக்கா அவ எல்லாரையும் ஓட்டுடும். அப்பியகம் ஜீவிதஞ்சியாம் துவாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சிருத்தியா பிராமணோ விசேஷத்தாக. பிராமணாளுக்கு பண்ண பிரதிஜையை விடணும்னு சொன்ன என் பிராணனே வானல விட்டுடுவேன். என் பிராணனை காட்டிலும் மிகவும் உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்ற துவாம்பா சீதே ஒன்னையே வானாலும் விட்டுடுவேன். ஒன்னை காட்டிலும் வசதியாக நினைச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மணன் காட்டிலும் விடுவேன். சீதையை காட்டிலும் லக்ஷ்மண வசதியாக நினைச்சுட்டு இருக்கா ராமா நினைச்சுட்டு இருக்கார். எங்க தெரியறது, லக்ஷ்மணர் யுத்தகாண்டத்துல வரைச்ச லங்கா பட்டணத்துல அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறாராம். அவரை பாக்குற தப்ப ராமர் சொல்ற வார்த்தை, தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவாக தந்து தேசம் நகசாமி எத்திர பிராதா சகோதரா என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஊருக்கு ஊர் போனமானாக்க மனைவி, ஊருக்கு ஊர் பந்துக்கள். ஏன்னா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் தான் நமக்கு பந்துக்களாகல. தந்து தேசம் நகசாமி எத்திர பிராதா சகோதரா, எந்த இடத்துல நம்ம உடன் பிறந்தவன் இருக்கான்னாக்க அது வேற இடமா இருக்கக்கூடாது. அதாவது உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவன் வேற எங்கேயும் பார்க்க முடியாது என்பதாக சொல்ற. அந்த மாதிரியாக ஒன்ன காட்டிலும் உயர்வாக நினைச்சிருக்கிற லக்ஷ்மணனவானாலும் விட்டுடுவனே தவிர நத்து பிரதிஜான் சம்சரித்த பிராமண வித்யோ விசேகதா. நான் ஒரு பிரதிஜை பண்ணேன்னா அந்த பிரதிஜையை விடமாட்டேன். அதுலயும் பிராமணர்களிடத்துல நான் பிரதிஜை பண்ணனாக்க அதை கண்டிப்பா விடவே மாட்டேன். இத்த சொல்லி சொல்றாராம். இத அயல இத சொன்ன கேட்ட உடனே இத்தேவ முக்வாவதனம் மகாத்மா சீதாம் பிரியாம் மைதில ராஜபுத்ரீம் ராமோதனுஷ்மான் சஹ லக்ஷ்மணேன ஜகாம ரம்யாணி தபோவனானி. சீதா நீ தப்பா நினைச்சுக்காத, நான் ஏதோ தர்மத்தை மீறி காரியம் பண்றேன்னு நினைச்சுக்காத. சரணாகத ரட்சணம்ன்றது பெரிய தர்மம், அந்த தர்மத்தை தான் நான் அனுஷ்டிக்கிறேன். இத சீதா பிராட்டிக்கு தெரிவிக்கிற மாதிரி லோகத்துக்கு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான் ராமன் மூலமாக. இவா மூணு பேரும் கிளம்பி போறாளாம். அக்ரதஸ்திரையோ ராம சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டதத்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ ந ஜகாமாம். ராமர் மின்ன போறே, சீதா நடுவில் போறான், அடுத்தது லக்ஷ்மணர் போறான். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணின்னு இது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது இந்த ஸ்லோகம்ன்றது.
அகாரவாச்சியாக இருந்திருக்கிற விஷ்ணு பெருமாள், சர்வரட்சகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ராமன், அவர் மென்ன போறாராம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயக்கிருத்து என்பதாக அஷ்ட ஸ்லோகையில சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது உகார சப்தத்தாலே, உகாரத்தினாலே சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி சீதா திராட்டி போறார். அந்த சீதா திராட்டி புருஷகாரமாக இருந்திருக்கா. எல்லா ஜீவனும் எம்பெருமானை அடைவதற்கு புருஷகாரம் சிபாரிசு பண்றவளாக இருந்திருக்கா சீதா பிராட்டி. அவளுடைய புருஷகாரம் இல்லைன்னாக்கா பெருமாளை அடைய முடியாது. அடுத்தது லக்ஷ்மணன் போறார். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி போறார். இந்த தனுஷ்பாணிகின்னு சொல்றது ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தானே வில்லை ஏந்திட்டு போறார். அந்த கைங்கரியத்தை சொல்றது இந்த ஜீவனுக்கு பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிறது என்னன்னு கேட்டாக்க, பெருமாளுக்கும் அகாரத்தினாலையும் உகாரத்தினாலையும் சொல்லப்படுகின்ற பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் ஜீவனுக்கு. அவர்களின் பொருட்டே இந்த ஜீவன் என்பதை என்பதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம். அத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால வெளிப்படுத்துகிறார் வால்மீகி பகவான். அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ நுஜகாமஹா. இப்படி ராமர் லக்ஷ்மணர் சீதை இவெல்லாம் போயின்னு இருக்கா. போயிட்டு கடைசியில என்ன பண்றான் அப்படின்னாக்க, இந்த அகஸ்திய ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த எல்லாருக்கும் சொல்லிட்டு அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறா. அகஸ்திய ஆசிரமத்துக்கு உள்ள நுழையச்சேயே சப்ரவிசிய ஆசிரமதம் லக்ஷ்மணோ ராகவானுஜகா அகஸ்திய சிஷ்யம் ஆசாத்திய வாக்கியமேத்தது வாச்சக. அங்க ஒரு இந்த புரோட்டோக்கல்னு சொல்லுவா, அந்த புரோட்டோக்கலை அப்படியே பரிபூர்ணமா கடைபிடிக்கிறது ராமாயணத்துல தான் பார்க்கணும். ராமர் ராஜா, லக்ஷ்மணர் ராமரோட ராஜாவோட கூட வந்துட்டு மந்திரி ஸ்தானமான வச்சுக்கோங்கோ சேவக ஸ்தானமான வச்சுக்கோங்கோ, ராஜா ராஜாவோட தான் பேசுவான். ராஜா வந்து மந்திரியோட பேச மாட்டான், தூதனோட பேச மாட்டான். தூதனோட பேசணுமா இருந்தாக்கா தன்னுடைய தூதனை விட்டுதான் பேசுவான். ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் போறா ஆசிரமத்துக்கு, அகஸ்திய ஆசிரமத்துக்கு வாசலுக்கு போற. வாசலுக்கு போன உடனே ராமர் சொல்லாமல்லையோ, ஐயோ நான் தசரத சக்கரவர்த்தியனுடைய குமாரன் ராமன் வந்திருக்கேன், என் தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கான், சீதை வந்திருக்கா, நீ போய் அகஸ்தியர் இடத்துல சொல்லு, ரிஷியன் சொல்லு, வரலாமான்னு கேளுன்னு சொல்லாமல்லையோ, அங்க இருக்கிற வாசல்ல இருந்திருக்கிற சிஷியர் இடத்துல ராமர் சொல்லலையா, பிரவிஷ ஆசிரமபதம் லக்ஷ்மணோ ராகவானுஜா அகஸ்திய சிஷ்யம் மாசாத்திய வாக்கியமே வாசகா. அகஸ்திய சிஷியரை பார்த்து, என்ன அகஸ்தியரோட பேசல, அகஸ்திய சிஷியரோட தான் பேசிட்டு இருக்கிறதுனால அவர் இடத்துல இதை சொல்றாராம். ராஜா தாசரதோ நான் ராஜா இருந்தேன், அவருடைய ஜேஷ்ட புத்திரர் ராமர், அவருடைய தம்பி நான், நான் இப்படிப்பட்டவனா, லக்ஷ்மணோ நாம தஸ்யாஹம் பிராதா துவரஜோகிதா அனுகூலச்ச பக்தச்ச எதிதே ஸ்ரோத்திரமாகட்டா, அவருக்கு அனுகூலமாகவும் அவரிடத்துல பக்தி உடையவனாக இருந்துருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, நீ போய் சொல்லு, நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம் சொல்லு, ராமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னாரா. இது உள்ள போய் அந்த சிஷ்யர் போய் சொல்றேன், மனசாட்சிதம் சிஷ்ய மயா தியாகமனம் பிரதி கம்யதாம் சத்கதோ ராமஹா சபாரியா சக லக்ஷ்மணஹா, நான் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இதோ போய் சீக்கிரமா போய் நீ இப்ப அனுப்பிச்சுவை, ராமன் அனுப்பிச்சுவை, இது சொல்லி அனுப்பிக்கிறேன். ராமர் லக்ஷ்மண சீத மூணு பேரையும் அனுப்பிச்சுவை அப்படின்னு சொன்ன அந்த என்ன ஆசிரமத்துல போனா எப்படி நடந்துக்கணுமோ, ஆச்சாரியன் இடத்துல என்ன சன்னிவேசன்றத பார்க்காத திடுக்குன்னு போகக்கூடாது, அதை கேட்டுண்டுதான் சன்னிகிதாளா இருக்கவாழ கேட்டுண்டுதான் பண்ணணும். அதுக்காக கேட்டுண்டு போறேர் இங்க தேவமுக்தஸ்து முனினா தர்மஜேன மகாத்மனா பிரவேசிதாம் சமீபமே கிமசோன பிரவேசிதா, கிட்ட வாங்கோ ஏன் இன்னும் வராது இருக்குங்கோன்னு சொல்லி மகர்ஷி கேட்கிறேராம். மகர்ஷி கேட்க பிரக்காரம் இவா உள்ள போய் அவரை சேவிச்சு எல்லாரும் பிரணாமம் பண்ணி அபிவாதம் எல்லாம் பண்றாளாம். அப்போ குசல பிரஸ்னம் முக்தா ஆசியதாம் மிதி சோப்ரவீத், எல்லாம் சௌக்ஷமா இருக்கிறவங்களான்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லி அக்னிம் குத்வா பிரதாயாஜ்யம் அதிதீன் பிரதிபூஜ்யத வானப்பிரஸ்தேன தர்மேண சதேஷாம் போஜனம் ததும். வானப்பிரஸ்தேன தர்மேண, வானப்பிரஸ்தாசிரமத்துல என்ன தர்மத்தோட கடைபிடிக்கிறோமோ அந்த தர்மத்தை கடைபிடிச்சுண்டு இவாளுக்கு அதிதி சத்காரத்தை பண்ணார்கள்.
யாரு? அகஸ்தியர். அகஸ்தியரும் அகஸ்தியருடைய தர்ம பத்னியும். அப்ப சில எப்படி அதிதி சத்காரம் பண்ணணும்ன்றத உபதேசம் பண்றேன். அந்த உபதேசம் பண்றதுக்கு சீதா பிராட்டிக்கு உபதேசம் பண்ற முகத்தினால நமக்கு எல்லாமும் உபதேசம் பண்ற. நாம எப்பவுமே அதிதிகளுக்கு சாதம் போடுறோம்னாக்க ஏதோ ஒரு சாதத்தை போடக்கூடாது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி வைஷ்ணதேவம் பண்ணி அந்த வைஷ்ணதேவ அன்னத்தை அதிதிகளுக்கு போடணும். வைஷ்ணதேவத்துக்கு ரொம்ப விசேஷமாக கீதா பாஷ்யத்துல சொல்லியிருக்கார் எம்பெருமானார். ஆகையால அந்த வைஷ்ணதேவம் பண்ணின ஆகாரத்தை அந்த அன்னம் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். அதுதான் இவாளுக்கெல்லாம் போடணும்ன்றத சொல்லி அவர் நிறைய உபதேசம் பண்றாரா அகஸ்தியர். உபதேசம் பண்ணிட்டு நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருந்துருக்கு, அந்த பஞ்சவட்டியில போய் நீங்க இரு. அங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ரமணீயமான இடம். அங்க சில ராட்சதாலாம் வருவா, கரதூஷணன், திருசிரசு முதலிய ராட்சதாலாம் அந்த இடத்துல தான் இருக்கா. அவள் எல்லாம் அழிச்சு நாங்கள்லாம் நிம்மதியா தபஸ் பண்ணும்படியாக பண்ணணும் என்று அகஸ்தியர் நிறைய அஸ்திரங்கள்லாம் புதுசு புதுசா முன்ன விஸ்வாமித்தர் கொடுத்த மாதிரி அகஸ்தியர் நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுத்து ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி மூணு பேரையும் வழி அனுப்பிச்சு வச்சாராம். இவா மூணு பேரும் பஞ்சவட்டிக்கு வந்திருக்காளாம். அத பஞ்சவட்டியும் கச்சன்னு அந்தரா ரகுநந்தனா அததாத மகாகாயம் புத்தம் பீம பராக்கிரமம். வழியில பார்த்தா ஒரு பிரம்மாண்டமா ஒரு கழுகு வந்துடும். இந்த கழுகு வந்தது உடனே இது என்னடா, இது இவ்வளவு பெரிய கழுகு வந்திருக்குது, இது என்ன யார் இதுன்னு தெரியலேன்னுட்டு இவாளே பார்த்து அந்த கழுகை கேட்டாளாம், நீ யாருப்பா அப்படின்னு. தத்தோ மதுரையா வாச்சா சௌமியா பிரணயன் இவன் வாச்ச வத்தமாம் வித்தி வயசம் பிதுராத்மனா. பா குழந்தை, யார குழந்தைனாக்கா இது என்னதுன்னா, ஆமா நான் உங்க அப்பாவுக்கே நண்பன். நான் இன்னைக்கு நேற்று பிறந்தவங்கள ஜட்டாயு சம்பாத்தி இவெல்லாம் ரொம்ப வயசானவர். ஜட்டாயு மாதிரி கழகம் உட்காந்துருக்குது, என்ன கழுகு மாதிரி கழகம் உட்காந்துருக்குன்றால அந்த மாதிரி கழுகுக்கு எல்லார காட்டிலும் ஆயுசு அதிகமா. இது ஜட்டாயு, இவருக்கு ரொம்ப ஆயுசு. இவர் தசரத சக்கரவர்த்திக்கே நண்பரா இருந்தவர், அவர் யுவாவா இருக்கச்சேயே. அத்த நீ தெரிஞ்சுக்கோ. உவாச்ச வத்சமாம் வித்தி வயசம் பிதுராத்மனா. இது இவர் தாண்டிட்டு பஞ்சவட்டிக்கு போயிருக்காராம். பஞ்சவட்டியில போனாக்க மரங்கள்லாம் ஆச்சரியமான மரங்கள் இருந்துருக்கான். ஒரு பக்கத்துல ஜலம் ஓடிண்டே இருக்கான், நீரோட பெருகின்னு இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் பர்ணசாலை அமைக்கணும். எந்த இடத்துல பர்ணசாலை அமைக்கிறதுன்றதுக்கு ராமர் சொல்ற, இப்படி சுத்தி பார்த்துட்டு அயம் பஞ்சவட்டி தேசக சௌமிய புஷ்பித காணனக சர்வத்தாரியதாம் திருஷ்டி காணனே நிபுணோஷ்யசி ஆசிரமா கதரஸ்மின் நோதேசே பவதி சம்மதா ரமதே எத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண தாதிருசோ திருஷ்யதாம் தேசக சன்னிகிருஷ்ட ஜலாசய என்னார். எந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு உனக்கு எனக்கு மூணு பேருக்கும் திருப்தியா இருக்குமோ, மூணு பேருக்கும் சந்தோஷமா இருந்துருக்குமோ, அந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நீ அமைப்பாயாக. இது லக்ஷ்மணருக்கு ராமன் சொன்ன வார்த்தை. இத கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டோம். அவர் விழுந்து சேவிக்கிறாராம். சேவிச்சுட்டு சொல்ற, ஹேவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணா சஞ்சதாஞ்சலி சீதா சமட்சம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்து. ராமரையும் சீதையும் பார்த்து சேவிச்சுட்டு அழுதுண்டே கை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாராம், என்ன இப்படி ஒரு அவமானப்படுத்திட்டே நீர். ராமர் பாக்குறாராம், நான் ஒன்னும் தப்பாவே வார்த்தை சொல்லலையே, நல்ல இடமா பார்த்து ஒரு இடத்துல பர்ணசாலை அமைன்னு தானே சொன்னேன், இதுக்கு போய் இவ்வளவு ஆகாத்தியம் பண்றீங்க, என்ன பண்ணிட்ட அப்படின்னு. அது மாத்திரமா சொன்னேன், நீ சொன்ன ரமதே எத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மணான்னு சொன்னார். சீதா பிராட்டிக்கு எந்த இடத்துல சந்தோஷமா இருக்குமோ, உனக்கு எந்த இடத்துல சந்தோஷமா இருக்குமோ, எனக்கு எந்த இடத்துல சந்தோஷமா இருக்குமோ அந்த இடம்னு சொன்னாரு. எனக்கு சந்தோஷம்ன்றது ஒரு தனியா ஒண்ணு, லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம்ன்றது ஒண்ணு தனியவே கிடையாது. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் எது உகப்போ அதுதான் எனக்கு உகப்பு.
அப்படி இருக்கச்சே உனக்கும் சந்தோஷமா இருக்கிற இடத்துல பண்ணுன்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா அப்படின்னா, பரவானஸ்மி காக்குஸ்தா தொய் வருஷதம் ஸ்திதே, இன்னைக்கு நாளைக்கு இல்ல 100 வருஷம் உம்மோட இருந்தான்னா இருந்தேன்னா கூட நான் உம்மதீனமா தான் இருப்பேனே தவிர நான் எப்பவுமே சுதந்திரனா நான் இருக்க மாட்டேன்தானு. ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரேதாம் இது மாம் வத, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, அத சொல்லுங்கோ, அந்த இடத்துல நான் பண்ணசாலை அமைக்கிறேன் நானு. இத சொன்னேரான். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ராமுக்கு. ராமனுக்கு ஹஸ்தே கிரகித்வா ஹஸ்தேன ராமஹா சௌமித்ரி மப்ரவீத், ராமன கையில அப்படியே கையில கைய தோல் மேல கைய வச்சுட்டு சொன்னேரா ரொம்ப அயந்தேசா சமஹா ஸ்ரீமான் புஷ்பிதைஹி தருதிர்விதாம் ஈகாசிரமதமும் ரம்யம் யசாவத் கர்த்தும் அருகசி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, சமமா இருந்துருக்கு, புஷ்பங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, ஆகையால நீ இந்த இடத்துல பர்ணசாலையை பண்ணு அப்படின்னு சொல்லறான். சுசம்ஹ்ருஷ்டா பரிஷ்வஜ பாஹுப்யாம் லக்ஷ்மணம் ததாம் அதிஸ்னிக்தஞ்ச காடஞ்ச வசனஞ்ச இதமப்ரவீத், பிரியதோஸ்மிதே மஹத்கர்மா த்வயா கிருதம் இதம் பிரபோ, பிரதேயோ யன்னிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதா பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா. அந்த தர்மசாலையை அமைச்ச உடனே லக்ஷ்மணரை தழுவிக்கிறாராம். உனக்கு என்னால இப்ப அதுதான் பண்ண முடியும், வேற ஒன்னும் பண்ண முடியாது. ததேயோ எண்ணிமித்தந்தே பரிஷ்வங்கோ மயா கிருதா, இந்த அணைச்சிக்கிறது எதுக்கோசரம் தெரியுமா, பாவஜ்ஞேன என்னுடைய எண்ணத்தை தெரிஞ்சுண்டு, கிருதஜ்ஞேன செய்ய வேண்டியது எதுன்றத தெரிஞ்சுட்டோம், தர்மம் எதுன்றதையும் தெரிஞ்சுண்டு, லக்ஷ்மணா நீ செஞ்சின்றிருக்கைய செய்யறிய, இதுக்காக உன்னை தழுவிக்கிறேன்னு ராமர் சொல்றான். இந்த இடத்துல ஒவ்வொரு பாகவதாளுடைய நிலைமைய வால்மீகி பகவான் தெரியப்படுத்துறார். ஒரு பாகவதம் அது பலத்துக்கு பலோத்தேசேன காரியம் பண்ணாமல் பகவத் பிரீத்தியஸ்தமாக தான் காரியம் பண்ணணும். வெறுமையான பகவத் பிரீத்தியஸ்தம்னாக்க நாம பண்றோம் நாம பண்றோம்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு எம்பெருமான் நமக்கு பண்ணி வைக்கிறான்ற புத்தியோட நாம காரியம் பண்ணணும்ன்றத தெரிவிக்கிறார் இந்த சர்க்கத்தினால வால்மீகி பகவான். அது இப்படி போயிட்டே இருக்கச்சே ஹேமந்தரத்து வந்துட்டு மார்கழி தை மாசம் ஒரே குளிர் வடக்க, அப்போ திடீர்னு ராமருக்கு பரதன் நினைவு வந்துருத்தான். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரோஹிமார்ஜிதா கதம் துவபரராத்திரேஷு சரயூமவகாசத்தை, இந்த மார்கழி மாசத்துல திம்மால போய் தனுமாசம் ஆராதனம் பண்றதுக்காக பரதன் பச்சை தண்ணியில போய் சரையூல போய் தீட்டா மாடுறேன், கங்கை காட்டிலும் குளிருமா சரையூல, நான் இருந்ததில்லை, சரையூல தீட்டா மாடி இருக்கேன், ஆனா மார்கழி மாசத்துல தீட்டா மாடி பார்த்ததில்லை, அதுவும் பிம்மாலவையில தீட்டா மாடி நான் பார்த்ததில்லை. பத்மபத்ரேக்ஷணா ஸ்ரீமான் ஸ்ரீமான் நிருதரோ மகானு தர்மஜா சத்யவாதீச்ச ஸ்ரீநிசேவோ ஜிதேந்திரியா பிரியபாஷி மதுரஹா தீர்க்கபாஹு அரிந்தமா, இதெல்லாம் யாருக்கு விசேஷனோ பரதனுக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட பரதன் எப்படி பண்றாரோ தெரியலையே குளிக்கிறாருன்னு பரதன் நினைச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடறா ராமர். இதெல்லாம் ஆச்சு, இந்த இடத்துல ஆசிரமத்துல நல்ல சௌக்கியமா பண்ணசாலை நிர்மாணம் பண்ணிருக்கா, நிச்சயம் போய் காத்தால சஞ்சாவனம் பண்ண வேண்டியது, மத்தியானம் பண்ண வேண்டியது, இது பிரம்மயஜம் பண்ண வேண்டியது, வைஷ்ணவம் பண்ண வேண்டியது, அதிதி யாரா வந்தா அவளுக்கு சத்காரம் பண்ண வேண்டியது, இப்படியே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கலாம். ஒரு நாள் பிரார்த்தனைகள்லாம் பண்ணிட்டு அந்த ஆசிரமத்து வாசல்ல ஒரு கல்லு போடுறது, அந்த கல்லுல உட்காந்துட்டு இருக்கலாம். உட்காந்துட்டு இருக்கச்சே ஒரு ராட்சசி வரா, அந்த ராட்சசி பாக்குறாளா இவ ரெண்டு பேரையும், ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரையும் பாக்குறா. சாத்து சோர்பணகா நாம தசகிரீவசரட்சதா பகினி ராமமா சாத்யாசோபமம், ராவணனுடைய சகோதரி ராமனை பார்த்து அது இவனம் தேவதை மாதிரி உட்காணுன்னு இருக்கிற ராமனை பாக்குறாளாம். ராமன் எப்படி பாக்குறான்னு பாக்கணும். ஆச்சரியமா சொல்றார் அவர், தீப்தா செஞ்ச மகாபாகும் பத்மபத்ராய தேக்ஷணம் கஜவிக்ராந்த கமனம் ஜடா மண்டலதாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் ராமம் இந்தீவர சியாமம் கந்தர்ப சதிருஷ பிரபம். இவர் வாக்குனால சொல்லணும், மாரீச்சன் வாக்குனால ராமனுடைய பிரபாவத்தை கேட்கணும், இந்த
சூர்பனக வாக்கினால ராமனுடைய அழகு கேட்கணும். ராமனுடைய அழகு எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. தீர்த்தாஸ்யம் மகாபாகும், தீர்க்கமான முகத்தை உடையவராகவும் தீர்க்கமான கையை நீளமான கையை உடையவராகவும் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராகவும் யானை மாதிரியும் நடைய உடைத்தானவராகவும் இப்படி ஜட்டையும் மண்டலத்தையும் தரித்துண்டு ஆச்சரியமா இருந்திருக்கார். சந்திரன் போன்ற ஒரு திருமுக மண்டலத்தோட பாக்கிறவாளுக்கெல்லாம் ஆஹ்லாதகரமாக சந்தோஷத்தை உண்டு பண்ணுவராக இருந்திருக்கார். சாட்சான் மன்மச மன்மதன் போலும் இருந்திருக்காராம். இப்படிப்பட்ட ராமனை பார்த்து ராமத்தினால மோகிச்சுட்டாளாம். அவ எப்படி இருக்கா தெரியுமா? துர்முகி ராமம் விரத மத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்தான். இப்படி அப்படியே நேர் ஆப்போசிட், இதுக்கு நேர் எதிரமா இருந்துருக்கு. இவர் ராமர் சுமுகராக இருந்துருக்கார், அழகிய முகத்தை உடையவராக இருந்துருக்கார். அவ் துர்முகியாக இருந்துருக்கார். ராமர் விரத்த மத்தியமாக இருந்துருக்கார். இடைன்றது எங்க இருக்குன்னே தெரியலையா எடுப்புன்றது. அவளுக்கு மலை மாதிரி இருந்துருக்கான் இடுப்பு, மகோதரின் என்று சொல்றார். இவர் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கார், விசாலாட்சனாக இருந்திருக்கார் ராமர். அவள் பார்த்தமானால் விரூபமான அக்ஷ கண்ணு, ஒரு கண்ணு பெருசா, ஒரு கண்ணு சின்னதா, ஒன்றரை கண்ணா, முக்கா கண்ணா, இப்படி எல்லாம் இருந்திருக்காளாம். சுகேசம் தாமிரமூர்தா அப்படின்னு ராமருடைய கேசம் இருக்க குழல் அழகான கேசத்தை உடையவராக ராமர் இருந்திருக்கார். அவள் தரட்ட தலையா இருந்திருக்காளாம். ஆவோ இது பாக்குறாளாம். பிரிய ரூபம் விருபாசுவரம் பைரவஸ்வனாம். இவர் பார்க்கறதுக்கே எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுற உடையவராக, அழக உடையவராக, ரூபத்தை உடையவராக ராமர் இருந்துருக்கு. அவ பார்த்தாலே கண்ணை முடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிற ரூபத்தோட இருந்துருக்காளாம். ஆவோ இவர் இனிமையான குரலை உடையவராக இருந்துருக்கா. அவ குரலு வாயை திறந்தாள்னா காது முடிக்கிற மாதிரி இருந்துருக்கவளா இருந்துருக்காளாம். இப்படி அப்படியே நேருக்கு நேர் எதிர அப்படியே வால்மீகி கொடுத்துட்டு வரையறுவர். இத பார்த்த உடனே இப்படிப்பட்டவரை போய் இந்த மாதிரி இருக்க விருப்பமா இருந்திருக்கிறவ போய் ஆசைப்படுறாளாம். ராமனிடத்துல போய் சொல்றாளாம். அவளும் ஒரு வேஷம் போட்டு வந்து ராமனிடத்துல போய் கேக்குறாளாம், நீ யாரு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராமர் சொல்றார், நான் தசரத சக்கரவர்த்தி, என்னுடைய குமாரன், என்னுடைய என் தம்பி லக்ஷ்மணன், இவர் என் மனைவி, நாங்க மூணு பேரும் காட்டுக்கு வந்திருக்கோம். இதை சொல்ற நீ யாருமா? நானும் பெரிய மனுஷன்தான், ஒன்னு மாதிரிதான். ராவணன் லங்கேஸ்வரத்துடையவனாக இருந்திருக்கிற ராவணனுடைய தங்கன் நான். என் பேர் சூர்பனகன் பேரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் பராக்கிரமசாலியா இந்த பிச்சவட்டி இந்த இடத்தெல்லாம் நான் தண்டகாரணத்துல நான் சுத்தின் இருக்கிறவோ நானு சொல்றாரவ. அப்போ சரி, இன்னும் உனக்கு என்ன சமாச்சாரம் இருக்கேன்? உன்னை பார்த்த உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆகையால நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இதோ இங்க இருக்கா பாருங்க, இவள் ஒரு இவள் ஒரு பாக்குறதுக்கே அழகில்லாத ஒத்தி இருந்துட்டு இருக்காள். விருப்பா மசதியும் கராளாம் நிர்ணோதரீம் அனையன சகதே பிராத்ரா பட்சயிஷ்யா மிமானுஷீம். இவனையும் உன்னோட உன்னோட கூட இருந்துருக்கிறாம ரெண்டு பேரையும் நான் சாப்பிட்டுறேன். அவ இருக்காளேன்னு நீ விசாரப்படாத, ஆகையால நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சொற்சமா இருக்கலாம்னு சொல்றாளாம். அப்ப ராமர் சொல்றேன், கிருததாரோஸ்மி பவதி பாரியேயம் தயிதாமமா சொத்விதானாந்து நாரீணாம் சதுக்கா சததபத்னதாம். நீயும் ஒரு பெண்ணா போயிட்ட, பெண்ணுக்குதான் பெண்ணனுடைய கஷ்டம் தெரியும். நான் கல்யாணமானவனாக இருந்துருக்கேன், கல்யாணமானதோடு இல்லாத காட்டுக்கும் மனைவி அழைச்சின்னு வந்திருக்கவனாக இருந்துருக்கேன். உன்ன மாதிரி இவ் பொண்ணு அவளை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உச்சிதம் இல்லை. என் தம்பி இதோ இருந்துருக்கான், அவனும் என்ன மாதிரி நல்ல அழகோட தான் இருந்துருக்கான். ஆனா அவன் அகிருத்ததாரன். அகிருத்ததாரன்னா கல்யாணம் பண்ணிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, அவன் மனைவியோட கூட இங்க இல்லைன்னு அர்த்தம். அதில் அவனை வேணா நீ கேட்டுப்பாரு, அவனும் உனக்கு அனுரூபமா தான் இருந்துட்டு இருப்பான், அவனை வேணா கேட்டுப்பாருன்னு சொன்னாலாம். அவரை போய் லக்ஷ்மணன் போய் கேட்கிறாளாம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறாளாம். அப்போ அதுக்கு லக்ஷ்மணன் சொல்ற, நானே ராமனுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ நான் ராமனுக்கு அடிமை, அடிமைக்கும் அடிமையா நீ ஆகணுமான்னா நீ வேண்டாம் அப்படின்னா உன வேணா அதெல்லாம் அடிமையாவனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ராமர் சீதை ரெண்டு பேரையும் நாம சாப்பிடலாம், பாத்திரத்தனம் மாதிரி காத்தால வேலை ஆகாரம் மாதிரி சாப்பிட்டுடலாம், அதில் விசாரப்படாது அப்படின்னாலாம். இல்லை இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ அவரையே போய் கேளு,
அவரே பன்னெண்டாலும் பண்ணி பேர் நீ அவரே கேளு, நல்லத்தனமா கேளுன்னாராம். மறுபடியும் ராமனிடத்துல வந்தாளாம். இப்படி ராமன் நான் முடியாதுன்னு ஏதோ சொல்லி இந்த விரக்தியை பார்த்தாலாம், கோபம் வந்துடுத்தான். இடையில என்ன பண்ணிட்டா, இந்த சீதையை போய் ஹிம்ச பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். இவளாலதானே இந்த கட்டம் வருது, இவளாயிட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரணுட்டு. அப்பா இதுக்கு மேல அப்ப லக்ஷ்மண பார்த்து ராமர் சொல்றாராம், விக்ரிஹ்ய ராமஹா குபிதஹ ததோ லக்ஷ்மணம் அப்ரவீத் க்ரூரைரநார்யைஹி சௌமித்ரே பரிஹாசஹ கதஞ்சன. அப்பா இப்படிப்பட்டவாளோட பரிகாசம் கூடாது, இது ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும். பரிகாசத்துக்கும் ஒரு லெவல் இருந்துட்டு இருக்கு. இப்படி ரொம்ப தப்பு காரியம், பெருசா தப்பு காரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இவளுக்கு உடனே என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்து அனுப்பு அப்படின்றாராம். உடனே கத்தி எடுக்கிறே, அவ மூக்கு காது எல்லாத்தையும் அறத்து அப்படியே அனுசரிச்சுடலாம். அவ பயன்னு அழுதுண்டு அங்கேருந்து நேர போய் கரதூஷணம் இருக்கிற இடத்துல போய் விழுந்துடுறாளாம். அந்த கரதூஷணம்ன்றது அந்த இடத்துலதான் கரன் இருந்திருக்கிற இடம். அவனுடைய தமையன் சிவப்பனக்கையனுடைய தமையனவர் அந்த கரன் தான் அந்த இந்த தேசத்தெல்லாம் ஆண்டவனாக இருந்திருக்கான். அவனிடத்துல போய் ஏறலாம், கையில பிடிச்சி ஏன் விரும்ப விரும்ப அழுதுண்டே இருந்துடுவான். என்னன்னு சொல்லிட்டு அழுதுக்கலையே அப்படின்றானா அவன். என்ன உனக்கு என்ன ஆகிப்போச்சு, என்ன ஆகிப்போச்சு, ஏன் இப்படி ஆகிறேன்றத சொல்லிட்டு ஆகிறேன் அப்படின்னா, ஏனத்துவம் துர்விணீத்தேன வனைய விக்ரம நிர்ஜிதான், யார் உனக்கு இப்படி ஒரு அவமானம் பண்ணி உன்னை அவலட்சணமா ஆக்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஆகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப சொல்லச்சே சொல்றா, கோபத்துல சொல்றா ராமன் எப்படின்னா, தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசால அக்ஷௌ ஸ்ரீரகிருஷ்ணாதினாம்பரோ ராமனுடைய அழகு சொல்ற, எல்லாருக்கும் வயசுதான் முக்கியமா இருக்கிறது. தருணோ ரூபசம்பன்னோ இளம் வயதோட இருக்கிறவளாக இருந்திருக்கிறவா அவர் ரெண்டு பேரும் ராமர் லக்ஷ்மணர். ரூபசம்பன்னோ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா அவளுக்கு. சுகுமாரோ மகாபலோ அவ சுகுமாரளாக இருந்தாலும் பெரிய பலிஷ்டாளாகவும் இருந்திருக்கா. புண்டரீக விசாலாட்சம் போல தாமிரபுஷ்பந்த விசாலமான திருக்கங்களை உடையவள் உடையவர்கள் அவ ரெண்டு பேரும். கிருஷ்ணாஜினாம்பரம் இந்த கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுட்டு இருக்கிறவா, மரவுரிய தரிச்சுட்டு இருக்கா, இவா தசரதருடைய குமாராள், இவா ரெண்டு பேரும் கந்தர்வ ராஜகுமார் இருந்திருக்கா. பார்க்கச்சேயே ராஜாவுக்கு உண்டான லட்சணத்தோட எல்லா லட்சணத்தோடையும் இருந்திருக்கா. இவாளோட கூட தருணி ரூபசம்பன்னா, இங்க சீதைன்னு ஒத்தி இருக்கா, அவளும் சமமான ஒத்த வயசோடையும் ஒத்த அழகோடையும் அப்படியும் இருந்திருக்கா. அவ்வளோ இவா மூணு பேரும் இருந்திருக்கா. இவாளை பார்த்து இவா ரெண்டு பேரும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டு அவளிடத்துல மோகிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன், ரெண்டு பேரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் அவளைதான் அவ என்னக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரம் ஏற்படுத்தினா. பிரவிஷ்டு தண்டகாரண்யின் கோரம் பிரமதையா சகா தௌஹத்வா தாஞ்ச துருவருத்தாம் முகாவர்த்திக்கு மருகத்த. அயல அவ ரெண்டு பேரையும் அழிச்சு அந்த சீதா பிராட்டியும் அழிக்கணும், இதுதான் உன்னிடத்துல நான் கேட்கிறேன் நானு. இது யார் சொல்றான், சூர்த்தனக கரனிடத்துல சொல்றான். இதுக்காக இவ்வளவு கஷ்டம், ஒரு மனுஷன் தானே, இதோ ஆளை அனுப்பிச்சு அழிச்சு விடுறேன் சொல்றான். அவ சில பேர் அனுப்பிச்சு வைக்கிறான், அவ மொத்த பேரையும் ராமர் ஒண்டியா இருந்து இவரை அனுப்பிச்சா அசுரெல்லாம் அழிச்சு விடுற. இப்படி கரதூஷண வதத்துக்கு முன்பாக இருக்கிற சமாச்சாரம் வரைக்கும் இன்னைக்கு தினத்துல உபன்யாசத்துல பார்த்தோம். நாளைய தினத்துல கரதூஷண வதமும் அதுக்கப்புறமா ஏற்பட்ட சில ஆரண்ய காண்டத்து விஷயங்களையும் பார்ப்போமாக. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ வோ ப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ ஸுகினோ பவந்து. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.